பண்ணுங்க நான்டா அதுவா அது ஏன் கடைசி பொண்ணு இல்ல இங்கிலீஷ் கான்வென்ட் அந்த படிப்புல பிறந்த தங்கவளா இங்கிலீஷ் வேற ஒண்ணும் சொல்லலையே அதானே என்னங்க போனே வேற ஒண்ணும் இல்ல நம்ம தகர கடை தாராபுரம் கட்டி பறிக்கும் தர்மலிங்கம் इंग्लिश पंदयमे அப்படி தோத்தாச்சுன்னா ஒரு ரெண்டு நயா பைசாக்கு பள்ளி முட்டாய் தான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படி சொல்றதாரே ஐஸ்கிரீம் பணம் அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை நாங்கள கான்வென்ட்ல பத்தி பேசுறோம் சீப்பா சாப்பிட மாட்டோம் அப்பா இன்னைக்கு சாயங்காலம் நான் லேட்டாவே வருவேன் தொலை இல்லாம போக கூடாதுமா நீ காலேஜ்ல இருந்து வந்து உடனே தங்கிச்சு கூட்டி போயிடுறேன் அதெல்லாம் முடியாது இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு மீட்டிங்ல உனக்கு என்ன வேலை சரியா போச்சு போங்க நான் வந்துதான் தமிழ்ல பேச போறேன் தமிழ்ல அப்போ வெனைய வேண்டாம் வாய திறந்து உடனே கூட்டங்களையும் காக்கா மாதிரி நதி டாடா ஹலோ அம்மா 4120 ஏயா இப்ப தானே அக்க பொறுமல்ல வைக்க போறோம் லேனே வையா போனே ஆமா அவர் சம்சாரந்தா எப்படி 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 அவருக்கு அக்க பொறுனா இன்னொரு பேரா கமல் 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 என்ன 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 அக்க பொறுல கேட்டாங்க அதானே ஹலோ ஹலோ யாரே நான்தாங்க அக்க பொறு பேசுறேன் वीन முருகேஷ் எதுக்கால எதுக்கு இப்படி எல்லாம் வாப்பு பட்ற இத உனக்கு அப்புறம் விவரமா சொல்ல கூடாங்க ஹலோ நான் எங்க அக்கப்பர் பேசுறேன் முருகேஷ் வேற ஒண்ணுமில்ல நீ தப்பா நினைச்சுக்காதப்பா என் வைஃப் இருக்கால அவ ரொம்ப கண்டிப்பு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடாம நீங்க டெலிபோன் பேச கூடாது அப்படினு வம்பு பண்றா அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்ப நான் கதை எல்லாம் எழுதி முடிச்சிட்டேன்ப்பா இப்ப நீ என்ன பண்ற முருகேஷ் அரசி டெலிபோன் கட் பண்ணிட்டு போய்ட்டான் நீ பண்ற கலாட்டால டெலிபோன் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிப்பானே அது சரி என்ன கதை எழுதிட்டேன்னு யார்கிட்ட கதை விடுறீங்க உங்களுக்கு தான் அந்த மூளையே கிடையாதே என்ன அப்படி சொல்லி விட்டேன் எழுத்தாளனுடைய பேனா என்னிக்காவது சோறு போடும் 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 வேற வழி இல்லாம அத 8 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்க போறீங்க அன்னைக்கு போடும் இப்ப தெரியாது என்னுடைய வேல்யூ உனக்கு நான் எழுதி இருக்கற மாதிரி கதை அது பிரிண்ட் ஆகி வெளியில வரட்டும் அப்ப தெரியும் என்னுடைய வேல்யூ என்னன்னு அவையாரன தைரியமா உங்க கதைய பிரிண்ட் பண்றேன்னவே அட இப்ப டெலிபோன்ல பேசல முருகேசன் அவர்தான் முன்னாலே செங்கல் சூளை வச்சிருந்தாரு இப்போதான் முத முத புதுசா பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிச்சிருக்காரு முதல் பிரிண்டிங்க உங்க கடையா எஸ் எஸ் எங்க அவனை அழிக்கறீங்க நான் என்ன பண்ணட்டும் நான் இவ்வளவு எடுத்து தான் சொன்னே கேட்டால இவ்வளவுக்கு கதை பேர் மட்டும் தான் சொன்னேன் ஓடியா எக்ரிமெண்ட்ல கையெழுத்து நான் போட்டேன் அப்படியே உங்க கதை பேர் என்ன சொல்றே பயப்படாதே இல்ல இல்ல பாதி ராத்திரி படுகொலை ஐயோ ஐயோ மோதே மோதல்ல கதை எழுதுறீங்க மங்களகரமா ஒரு பாச்சு கதை மட்டும் வெளியில வரட்டே அப்புறம் பாரு அவன் மட்டும் அப்படி பிச்சு ஓடற போறான் புத்தகத்தையா பணம் காசு சொன்னாக்க அது மட்டுமா இந்த கதைக்கு யார் தெரியுமா 300 எழுத போறாங்க என்ன ஹரண்டு பைப்ல உனக்காக காத்துக்கிட்டு இருந்து பாதி கடவனாயாச்சு போறவங்க வரவங்க பைத்தியக்கார மாதிரி பாத்துக்கிட்டு இங்கே தவம் கிடக்குறாங்க பார்க்கல பட்டாணி கள்ள வைக்கிறவங்க கூட என்ன பரிதாபமா பாத்துட்டு போயிட்டான் ஏன் இப்படி கழிச்சுக்கிறீங்க காலேஜ்ல ஏதோ கொஞ்சம் லேட் ஆச்சு எனக்கு வந்த கோபத்துக்கு நேர காலேஜுக்கே வந்து உன்னை தர தரன்னு இழுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன் இல்ல காரம் எங்க அப்பா பேரு எங்க வீட்டு அட்ரஸையும் சொல்லாம மறைச்சேனோ நான் பொழைச்சேனோ ஏமாந்து எங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க போல இருக்கு காதலிக்க வேண்டியதுதான் ஆனா இவ்வளவு வேகம் கூடாது கொஞ்சம் ஸ்லோவா போன மிஸ்டர் சரி ஏற்கனவே லேட்டு ஏன் இருக்கிற நேரத்தையும் சண்டை போட்டு வேஸ்ட் பண்ணணும் அன்பா பேசுவோமா
வனிதா வனிதா இதோட ரெண்டு வனிதா ஆச்சு இதுதான் அன்பா பேசுற லட்சணமா அதுக்கப்புறம் வார்த்தையே வரமாட்டேங்குதே கரெக்ட் வார்த்தை கிடைக்காம கஷ்டப்படுறேன் எனக்கு நல்லா தெரியுது கற்பனை கால மாறி விட்டு அந்த நேரத்துல என் அந்தராத்மா என்ன சொல்லுது தெரியுமா ரதி மாதிரி ஒரு பெண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஏண்டா ரமேஷ் பேசியே பொழுத கடிக்கிற அவ அழக அப்படியே அள்ளி எடுத்து அப்புறம் அப்புறம் அவ்வளவுதான் வனிதா போய்டறா அப்பாடி இப்ப சொல்லுங்க பேசறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் நல்லா பாத்துக்க அப்புறம் அப்பாவுக்கு ஃப்ரெண்ட் அக்காவுக்கு ஃப்ரெண்ட்னு பயப்பட வேண்டாம் பாரு நல்ல தைரியசாலி போ சொல்ல மாட்டீங்க பின்ன அதுக்கு தான் சொல்றேன் நீ பயந்துகிட்டே இல்லாம சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா வந்துல்ல பாரு இந்த வருஷம் பரீட்சை பாஸ் பண்ணதோ நிச்சயம் கல்யாணம் அப்ப நமக்கு கல்யாணமே கிடையாதா நீ எங்க பாஸ் பண்ண போற அக்கா நீ எங்க இந்த கார்ல உட்கார்ந்திருக்க நீ எங்க இங்க வந்த நாங்க ஜாலியா வரையலாம் வந்தோம் मरंदरा वीटल யாவது வேளை வரக்குமே உங்களுக்கு விளையாடுறதுக்கு சமய சந்தர்ப்பம் தெரியாது வாங்க சார் நம்ம போலாம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் டாக்டர் போட்டு முன்னே உங்களை வந்து சந்திக்க சொன்னீங்களாமே எஸ் ராஜு ஒரு காரணமா தான் உன்ன நான் இங்க வர சொன்னேன் நான் சொல்றத நீ தப்பா எடுத்துக்காத என்னுடைய நட்ப சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஆபீஸ்ல நீ எல்லாரையும் கீழ்த்தரமா நடத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ஐ டோன்ட் லைக் இட் ஆபீஸ்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்னு தான் நான் சில சமயங்கள்ல இட்ஸ் ஆல் ரைட் மேன் உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது இருந்தால் நீ இப்படி நடந்துக்கிறதுனால உனக்கு கெட்ட பேரு எனக்கு நல்லது இல்ல பாரு ப்ளீஸ் பிஹேவ் ப்ராப்பர்லி வர்க்கர்ஸ் எப்பவுமே தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் இனிமே எந்த தவறு நடக்காது இட்ஸ் ஆல் ரைட் என் மனசுல பட்டத சொன்னேன் டோன்ட் வரி நீ ஆபீஸ் போலாம் எஸ் சார் என்னங்க குட் கிரேஷியஸ் ஹவ் லவ்லி எனக்காக உங்க நேரத்தை ஒரு 2 நிமிஷம் ஒதுக்க முடியுமா என்னுடைய ஜெயந்தி தேவி கேட்டா 2 நிமிஷம் என்ன 2 நாள் 2 மாசம் ஏ ரெண்டு வருஷம் கூட ஒதுக்கிட்டு உன் காலடியிலேயே விழுந்து கிடக்க நான் தயார் இப்படி எல்லாம் பேசி என்ன ஒண்ணு ஏமாத்த வேண்டாம் நான் சொல்றது கேளுங்க இன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல இருந்து எப்ப வர போறீங்க எப்ப வரணும் ஆபீஸ் போகலாமா அதுவும் கூடாதா கண்டிப்பா போகணும் ஆனா ஒரு கண்டிஷன் நான் நீ சொல்லல என் ஃப்ரெண்ட் அவங்க வீட்ல இன்னைக்கு டினர் நீங்களும் என்னோட வரணும் ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஜெயந்தி எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு வேணும்னா கார் அனுப்புற நீ போயிட்டு வந்துறேன் ஏன் தா என்னோட வெளியே வர பயப்படுறீங்க நான் ஒரு நாட்டிக்காரிங்கிறதுக்காக தானே என்ன இப்படி உதாசன படுத்துறீங்க என்ன ஜெயந்தி நீ என்னன்னெல்லாம் பேசிக்கிட்டு நான் உன் பேர்ல எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது நான் இல்லைன்னு சொல்ல ஆனா எனக்கு எல்லா பெண்களை போல புருஷனோட வெளிய போயிட்டு வர ஆசை இருக்காதா ஜெயந்தி என் நிலைமை தெரியாது உனக்கு என்னுடைய அந்தஸ்தை காப்பாத்திக்கிறது தானே நான் இப்படி ஊர்ல வேஷம் போட்டுட்டு இருக்கேன் என்ன தவறா நினைக்காத ஜெயந்தி உங்களுக்கு ஏன் தான் இந்த பணமும் புகழும் வந்து சேர்ந்ததோ எனக்கு வர ஆத்திரத்துல உங்களை அப்படியே சபிச்சுலாம் போல ஜெயந்தி கோவமா இருக்கும்போது தான் பெண்கள் அழகா இருக்கறாங்கன்னு கேலி பண்ணுவாங்க ஆனா நீ உண்மையிலேயே கோவமா இருக்கும்போது தான் அழகா இருக்கற ஏய் இன்னைக்கு மட்டும் ஆபீஸ் போயிட்டு வந்தறேன் சரின்னு சொல்லு சிரிச்சிட்டே சொல்லுனா சரி இல்ல சரி 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 நீங்க இவ்வளவு தூரம் வற்புறுத்தி சொல்லும்போது முடியாதுன்னு என்னால சொல்ல முடியல உங்க பேர் என்ன சொன்னீங்க பாதிராத்திரி படுகொலை ஆசிரியர் मरचिंग
எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது சார். என்னது என் பார்ட்னர் சொன்னாரா? அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவர் ஏதோ அவசரத்துல சொல்லியிருப்பாரு. இங்க பிசினஸ் எல்லாம் நான் தான் கவனிச்சுக்கிறேன். ஐ எம் சோ சாரி. ஏம்பா அந்த கௌரியன் கம்பெனிக்கு பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், நீ தரதா சொல்லிட்டியாமே? தரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். முதல்ல பேங்க் மோசடியை பத்தி சொல்லுங்களா? என்னமா லாஜிக் கேட்டிருக்கான் பேப்பர்ல? என்னப்பா நீ, நான் ஆபீஸ் விஷயம் இல்ல கேக்குறேன். ஓ அதுவா, அதே ஏன் கேக்குற? ஒரு நாளைக்கு தனியா நான் ஆபீஸ்ல மாட்டிக்கிட்டேன். அந்த சமயத்துல ஒரு போன் வரணும். நானும் ஒரு பார்ட்னர் இல்ல, ஏதாவது வேலை செய்ய வேண்டாமா? அவன் பணம் கேட்டான். பாவம், ஒண்ணும் இல்லாதவன் ஆச்சேன்னு நினைச்சு தரேன்னு சொல்லிக்கிட்டேன். ஏப்பா தரப்பாதா? அல்ல அழப்பா நீ, இவங்களுக்கெல்லாம் தாட்சண்யமே காட்டப்படாது. அப்புறம் நம்ம ஏமாத்தி போடுவானுங்க. ஆமா ஏமாத்துருவானுங்க. ஆனா என்ன ஏமாத்துவான்? ஒன்ன ஏமாத்த முடியுமா? நீ யாரு? கணக்குன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான் பாரு, அவன் அப்ப இல்லவே. இப்படிதான் எதையாவது சொல்லி சமாதானப்படுத்திடுவேன். அது போட்டோம் பார்ட்னர், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் மனம் விட்டு பேசணுமே. தாராளமா பேசலாமே. நான் வழக்கம் போல எப்பவும் ஆபீஸ்ல புரிய, ஏன் இப்பவே பேசிக்கிட்டேன்? இது ஆபீஸ்ல பேசுற விஷயம் இல்ல, சொந்த விஷயம். நான் உன் வீட்டுக்கு வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லையே? என்னப்பா இப்படி பேசுற? சர்வசாதாரணமா இருந்தவன் நானும் உன்னோட பாத்திரதா சேர்த்து என்ன இவ்வளவு பெரிய அந்தத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கிறியே, உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்யறேன் சொல்லு. இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாயந்தரம் 5 மணிக்கு உன்ன வீட்டுல வந்து பாக்குறேன். அதுதான் போறேன். ஓ உனக்கே போறேன். பின்னடா ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை கிளார்க்கும் டைபிஸ்டியே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஃபீல் பண்றேன், ஏன் அத்தனை பேரை வேலைக்கு வச்சேன்னு. முதலாளியும் டைபிஸ்டும் ஆபீஸ் ரகசியங்களை பேசிக்க வேண்டாமா? ஆபீஸ் ரகசியம் பேசத்தான் மேல வந்த இல்லையா? ஒண்ணு செய்ய, அவ டேபிள் சேர் டைப்ரைட்டர் எல்லாம் கொண்டாந்து மாடியில போட்டுறதானே நினைச்சேன். ஆனா நீ ஒருத்தர் இருக்கிறிய, நான் ஒரு ஃபுல். தெரியாதனமா உன்ன வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆபீஸ் நேரத்துலாம் நான் லா காலேஜ் போயிடுறேன். ஏன்டா புழுகுற? சட்டக்கல்லூரில படிக்கவா வந்த? உன் விஷயம் எனக்கு தெரியாது. உன் காதல் எப்படி இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க. இன்னைக்கு சாயங்காலம் மீட்டிங். ஒன்னு ஒண்ணு கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய ஊர்ல நீங்க எங்கடா மீட் பண்றீங்க கொஞ்சம் சொல்ல. பீச்ல தானே? பீச்ல பேரு தான் லவ்வர்ஸ் பார்க். அங்க ஒரே கிழங்கட்டங்க, டூரிஸ்ட் பஸ்ல வர்ற கூட்டம், மனுஷன் போவானாங்க. கேள்வி முறையே இல்லாம 2-3 பார்க் இருக்கு, அங்கதான் மீட்டிங். அப்படின்னா முதல்ல இடத்துக்காக அலைஞ்சிருக்க போல இருக்கு, அப்புறம் தான் காதலுக்காக அலைஞ்ச இல்லையா? கரெக்ட். சின்ன உதவிடா. என்னடா வனிதாவுக்கு இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், உன் கார் கொஞ்சம் தேவை. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் ஊர்வலம் போறதுக்கு என் கார் தான் கிடைச்சத? என் மூர்த்தி இல்ல பிளீஸ், என் கண்ணு இல்ல, என் ஃப்ரெண்ட் இல்ல. சரி இந்த போல புரிஞ்சு போ. தேங்க்ஸ். சுகம் எங்கே சொல்லவா, இளமங்கை கண்ணுக்குள்ளே. சுகம் எங்கே சொல்லவா, கவிதை எங்கே காவியம் எங்கே, கவிதை எங்கே காவியம் எங்கே, காதலர் முன்னே ஆயிரம் எங்கே, காதலர் முன்னே ஆயிரம் எங்கே, கண்டவர் எல்லாம் உள்ளது போல சொன்னவர் இல்லை, சுகம் எங்கே சொல்லவா. கூடாது கேள்வியில் அடங்காது, கேள்விக்கு நேரே பதில் கிடையாது, கேட்கவும் கூடாது கேள்வியில் அடங்காது. கிண்ணத்தை கேட்டால் மதுரசம் தருமோ, கிண்ணத்தை கேட்டால் மதுரசம் தருமோ, கண்ணத்தை
காதல் கேட்கும் முன்னாலே தருவது காதல் கேட்டவரெல்லாம் உள்ளது போலே கண்டவரில்லை சுகம் எங்கே சொல்லவா இளமங்கை கண்ணுக்குள்ளே சுகம் எங்கே சொல்லவா போட்டி
மனசுல இருக்கிறத மறைக்காம கேட்டேன். இஷ்டம் இல்லனா விட்டுருங்க. ஏன் அனாவசியமா வாத்திய வளர்த்துறீங்க? பார்த்தார் நான் வர்றேன். இவர் இந்த மாதிரி நடந்து போறானே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்லா படிச்சவர். நல்லா படிச்சவர் தான். ஒருவேளை இவன் நூறாங்காசு படிச்சிருப்பானோ? அதுதான் பொறுமை இல்லாம கோபிச்சுக்கிறான். எவ்வளவு பாராட்டு கடிதங்கள் பாத்தியா? ஆமாங்க. படி படி, நீயே படி. அன்புள்ள அக்க போறாரே, உங்கள் முதல் திருஷ்டியான பாதிராத்திரி படுகொலையை படித்தேன். படிச்சேன். சந்தேகமே இல்லை, படுகொலைதான். என்னது எப்படி எழுதிருக்கா? தத்ரூபமா இருக்குன்னு எழுதிருக்கா. மக்கு உனக்கு என்ன தெரியும்? வேற படி படி சொல்ற. அன்புள்ள ஆசிரியரே, உங்களுக்கு இப்படி ஒரு கதை எழுத வேண்டும் என்று எப்படி உதித்தது? மேல்கொண்டு படிக்கவா? வேண்டாம், அவன் தான் என் தாத்த நினைச்சு அசந்துட்டானே. மேற்கொண்டு இருக்கே, விட்டுடுங்களா. இது வரைக்கும் பாராட்டு கடிதங்களா வந்து குவிஞ்சது, பாலே நேரம் வந்தாச்சு. வாங்க வாங்க. யார் நீங்க? அக்க பொருள் ஆசிரியர் இருக்காரு, அவரை நான் பாக்கணும். அப்படியா? அது நான் தான். ஓஹோ, நீங்க தானா? இந்த கதை நீங்க எழுதுந்தானா? ஆமா, நானே தான் எழுதினேன். நிச்சயமா? நிச்சயமா நான் தான் எழுதினேன். இந்த மாதிரி யாராவது சந்தேகப்படுவாங்கன்னு தான் நான் அசிஸ்டன்ட் கூட வச்சுக்கல. முருகன் துணையில இருந்து முற்றிட்டு வரைக்கும் நானே தான் எழுதினேன். அப்போ இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு தான். ஏன் இப்படி மறுபடியும் கேக்குறீங்க? ஓஹோ, நீங்க சினிமா கம்பெனில இருந்து வந்திருக்கீங்க, படம் எடுக்க போறீங்க, இந்த கதை கிடைக்குமான்னு கேட்க வந்திருக்கீங்க. கிடைக்காது, கிடைக்காது. ஐ எம் வெரி சாரி, சினிமாவுக்கு எல்லாம் இந்த கதை கொடுக்கறதா இல்ல. உண்மையை சொல்லு, என் சொந்த வாழ்க்கையுடைய ரகசியம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னையா வளர்ற? உன் சொந்த வாழ்க்கையாவது என்ன? பாதிராத்திரி படுகொலை இருக்க, அது என்ன? உன்னால என் ரகசியங்களை எப்படி எழுத முடிஞ்சது சொல்லிடு. தொலைச்சு போடும் தொலைச்சு. ஐயா ஐயா, நான் சத்தியமா சொல்றேயா, என் வாக்கலே எப்படியாவது பாடுபட்டு ஒரு கதையை எழுதணும்னு நினைச்சு எழுதிட்டேன். அப்பனவும் என்னுடைய சொந்த கற்பனை அல்ல கமலா. மறைக்க பாக்கிற புத்தகத்தால என் நிலைமையே மோசமா போச்சு. ஆனா உன்னை சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காத. டேய், உன்னை படிவா. அப்பவே சொன்னேன், வேண்டாங்க, கதை எழுதுற மூளையே உங்களுக்கு இல்லன்னு. கேட்டீங்களா? இப்படி இந்த பாவி திடீர்னு வந்து பிடிப்பாரு, இவரு வந்து பிடிப்பாருன்னு எனக்கு. ஐயா ஐயா, உன் சொந்த சரித்திரம் எனக்கு அதுக்குயா? அப்படி நான் சரித்திரம் எழுதணும்னு நினைச்சிருந்தான். எங்க ரெண்டு பேர் சரித்திரத்தையே எழுதிருப்பையா? இதை நான் நம்ப சொல்றியா? ஆமையா ஆமையா. கோவில் பட்டினி இருக்க. என்ன கோவில் பட்டியா? எழுதிருக்க, எழுதிப்ப எழுதிப்ப எழுதிப்ப. அங்கிருந்து ஆறாவது மைல் எழுதிருக்க. கொலை செய்யப்பட்டவர் பேரு, அங்க அடையாளம், எப்படி நடந்தது எல்லாம் அப்படியே இருக்கு. நீ அப்படி நிரபராதியா இருந்தா உன்னை இப்படி ஒரு கதை எழுதுன்னு எனக்கு வேண்டாதும் யாரோ உன்னை தூண்டிருக்கணும். அவன் யாருனாவது என்கிட்ட சொல்லிடு, உன்னை ஒண்ணு செய்யல. ஐயோ, நீ என்னையா புதுசு புதுசா என்னென்னலாம் கேக்குறியா? ஐயா ஐயோ, உனக்கு எது மேலயாவது நம்பிக்கை இருந்தா சொல்லியா? அது மேல சத்தியமா சொல்றேன், நான் கதை எழுதின குத்தத்தை தவிர வேற ஒரு குத்தமும் செஞ்சவன் இல்லையா. நான் ரொம்ப பயந்தவையா? ஐயா, நீ இன்னும் இந்த முரட்டு பிடி பிடிச்சிட்டே இருந்த, அப்புறம் நீ ஒண்ணும் என்ன கொல்ல வேணாம், நானே போயிருவேன். அப்புறம் உனக்கு என்னையா பெருமை இதுல? அதுதானே என்னையா அக்கமா இருக்குது, வீட்டுக்குள்ள போட்டு கலாட்டா பண்றேன். ஐயோ கமலம் கமலம், நீ ஏன் இப்படி சத்தம் போடுறே? ஐயா வந்த உடனே என்ன சொன்னாரு? வீட்டுல யாராவது சத்தம் போட்டீங்க, அவங்களை குத்தி கொன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? நான் தான் கதை எழுதினே சாகணும், நீ எதுக்கு அனாவசியமா சாகணும்? பாருங்கய்யா, இங்க பாரியா, போனா போகுதுன்னு உன்னை இப்ப மன்னிச்சு விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு இன்னும் டைம் தரேன், மறுபடியும் நான் வரும்போது என்னை பத்தி இப்படி எழுத உன்னை யார் அப்படின்னு சொல்லிடணும். என்ன? இன்னொரு விஷயம் இல்ல, நான் இப்படி வந்து உன்னை மிரட்டினத நீ போலீஸுக்கோ வேற வெளியே சொல்ல முயற்சி செய்த, நானோ இல்ல என் கையோட வந்து உன்னை நிச்சயம் கொண்டுடுவோம். நாங்க ஏன் இதை போய் சொல்ல போறோம்? சத்தியமா சொல்ல மாட்டோம். நான் சொன்னதும் ஞாபகம் இருக்கட்டும், நான் வர. இதுல இவனுக்கு கையாடு வேறியும், நமக்கு கஷ்டகாலம் தானே இது. இன்னைக்கு மட்டும்தானா நமக்கு கஷ்டகாலம்? என்னைக்கு நான் உங்ககிட்ட என் கழுத்தை நீட்டினோ அன்னையில இருந்தே கஷ்டகாலம் தான். எழுதுனீங்க பாதிராத்திரி படுகொலை, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா பகல்ல படுகொலை நடந்திருக்கும். அது இல்ல கமலா, ஏண்டா என் கதையை காப்பிடிச்சேன்னு கேப்பான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏண்டா என் சரித்திரத்தையே எழுதினேன்னு எவனாவது கேப்பானோ? இருக்க, அவன் என்னமா சொல்லிட்டு போறானே, எவனோ என் கதை எழுத தூண்டி இருக்குன்னு சொன்னானே, யாரும் அதை தூண்டினவன் என்கிட்ட சொல்லி சொல்லுங்க. என்ன கமலா, நீ கூட இப்படி சந்தேகப்படுற? பின்ன ஏன் எதுக்காக இந்த கதையை எப்ப நீங்க எழுதுங்க? எனக்கு சந்தேகமா தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கமலா, இந்த கதை எழுதி உன்னை ஆச்சரியத்துல மூழ்கடிக்கணும்னு வீட்டுல போய் தனியா உட்கார்ந்து எழுதினேன். நான் எழுதிருக்க கூடாது, அது என் தப்பு தான்.
அதுல ஒண்ணு குறைச்சல இல்ல சரி சரி நான் போய் முதல்ல கதவை மூடிட்டு வரேன் ஆமா ஆமா முதல்ல அத பாரு மறுபடியும் எங்கயாவது வந்து தொலைய போறான் பாதி ராத்திரி படுகொலை அப்பா அந்த வேல தான் சார் அதுக்கு நீங்க தான் முதலாளினா நான் வரல நான் வேற தேடிக்கிறேன் ரொம்ப ஃபீல் பண்றேன் சார் மனுஷனாவே அவன் மனுஷனா அவன் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான் சார் சார் இவன் மட்டும் இதுல கையெழுத்து போடலைன்னா இவன் உயிரோட இருக்க மாட்டான் உங்களை என்னையா ஆமா சார் சொன்னான் சார் பார்த்தீங்களா மனுஷோட வாழ்க்கையில செக்யூரிட்டியே இல்லையே என்ன ரொட்டி ரொட்டி இல்ல சாஸ்வதமே இல்லேன்னு சொல்ல வரேன் சார் நான் வாங்குற சம்பளத்துல பாதி விழுது சார் மோதறீங்க ஊருக்கு போயிருப்பான் தம்பிய க்ளோஸ் பண்ணிட்டான் சார் ஐயோ தொட்டு பாரு ஏய்யா இத்தனை வருஷ காலமா மயில் கல் மாதிரி நான் இங்க இருந்துகிட்டு இருக்கிற இத பத்தி நீங்க ஒரு வார்த்தை நீ எங்கிட்ட சொன்னியா பாட்டிதா துரோகி நிர்லஜா சார் அந்த கொலைக்கு நான் ஒருத்தான் சார் சாட்சி சட்டை மானா சார் சட்டை வெளியில எங்க தெரிஞ்சு போச்சுன்னா என்ன தம்பி கிட்ட அமைச்சா பேண்ட் கிட்ட முழுங்கிட்டான் சார் சார் இதெல்லாம் யோசிச்சு சொல்றேன் ஒரு கையெழுத்து கிடைக்காது வந்த வழியா பாத்துக்கோங்க என்ன சார் மிரட்ட பாக்குறாரு உங்க முதலாளி வளர்ற பொண்ணு இந்த வயசுல உனக்கு ரோஷமா ஸ்டாப் ஸ்டாப் அதுகிட்ட என்ன பேசி என்கிட்ட பேசி வீட்டு யார விட்டுது நான் வரேன் ஓய்யா மரகதா ஐயா மறுபடி மறுபடி வர்றேன் உன் யாரையா கூப்பிட்டாங்க ஒண்ணு இல்ல உங்களை ஒருத்தர கடைசியா முழுசா பாத்துட்டு போலான்னு ஆசையா இருந்துச்சு பாத்துட்டேன் வரேன் அப்பா நீங்க செஞ்சுதான் கரெக்ட் இவங்களுக்கு எல்லாம் பணியவே கூடாது விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாரதியார் சொல்லிருக்கார் பாரதியார் எழுதின தமிழாவது அவரா இப்படி எழுதினாரு ஏமா கான் ஒன்றில் படிச்சுட்டு தமிழை கொலை பண்ற அவர் அச்சமில்லை அச்சமில்லைன்னு எழுதுவார் எனக்கு இல்லை இப்ப அச்சம் நான் இல்லை யோஜனை பண்ண வேண்டியது இருக்கு அவருக்கு என்ன பாட்டு நான் யோஜனை
நல்ல சிந்தனை பண்ணி பாரு. கொஞ்ச காலம் நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன், வெளியே போகாம. பணம் தேவைப்படும் போது என் தங்கச்சி வீட்டுக்கு வராம வேற எங்க போவேன்? தங்கச்சி அப்படி ஒரு உரிமை கொண்டாடிட்டு வர்றதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கத்தை பார்த்தா என் பொழப்பு நடக்க வேண்டாம். பாலு, நான் உனக்கு எவ்வளவோ எச்சரிக்கை செய்திருந்தோம், என்ன துணிச்சல் இருந்தா மறுபடியும் அந்தஸ்து குறைக்க இங்க வருவேன். சீமானோட அந்தஸ்து குறையக்கூடாதுதான் ஊர் அடங்கத்துக்கு அப்புறம் குறுக்கு வழியில வந்திருக்கேன். எப்படி இருக்கிறா? பாலு, நீ பணம் வேணும் வேணும்னு கேட்ட புதுல அந்த குடுத்த பாரு, அது என் தப்பு தான். ஆனா இதே உனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டதோட இல்லாம என் மன நிம்மதியை கலைக்க பார்த்த, இப்பவே போலீஸ் போன் பண்ணி உன பிடிச்சு கொடுத்துருவேன். நோ அப்செக்ஷன். கோட்டீஸ்வரருக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்கா? 100 போன் பண்ணா போலீஸ் உடனே வருவாங்க. நான் வேணா ஹெல்ப் பண்ணுமா? பாலு, நீயா? நீ எப்படி இங்க வந்த? ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல? ஆசை நாகிய அத்தான் ஒரு குறை இல்லாம பாத்துக்கிறாருல்ல. உனக்கு மாறம் இல்ல, எங்க வாழ்க்கையில குடிக்கடா உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? நானும் என் நாகரிகம் ரெண்டுமே இல்லாத இவங்கிட்ட இனிமேல் கடன காட்டுறது எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. உனக்காத்தான் இவ்வளவு நாள இவனை மன்னிச்சு விட்டேன். இல்லன்னு உன்னால என்ன என்ன செய்ய முடியும்? நான் நினைச்சா நீ இருக்கணும் தெரியாம உன்னை ஒழிச்சு கட்ட முடியும். நீயாவது என்ன ஒழிச்சு கட்ட நினைக்கணும். நான் தீர்மானமே செஞ்சுட்டேன். செல்வ சீமானுக்கு முடிவு காலம் என் கையாலதான், அதை நீ தெரிஞ்சுக்க. நல்லா இருக்கு பாலு, நீ பேசுறது. முதல்ல இந்த இடத்த விட்டு போ, இல்லன்னா அண்ணனு கூட பார்க்காம நானே போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டி வரும். சாரி சிஸ்டர், ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஜெயிலுக்கு போகத்தான் போறேன். ஆனா இன்னைக்கு இல்ல. ஓ ஆசை அத்தான் ஃபேக்டரி கிங், இந்த ஊருக்கே பெரிய மனுஷன். அவனை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு தான் நானே ஸ்டேஷன் போறேன். ஓகே பாலு, கௌரவமான மனுஷன், கேவலம் ஒரு போக்கிரி கிட்ட மோதலாமா? கொஞ்ச நாள் நிம்மதியாற, ஏன் அவசரப்படுற? காரணத்தோட இன்னைக்கு மன்னிச்சு விடுறேன், ஆனா மறுபடியும் கண்டிப்பா மீட் பண்ணுவேன். டாடா. வர சிஸ்டர். வரும்போது குறுக்க வழியில வந்தேன். இந்த வீட்டுக்கு வேண்டியங்கிற முறையில உங்க அந்தஸ்தை காப்பாத்த இப்ப வாச வழியா போறேன். அவனுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். அவனை ஒரு பொருட்டாவே மதிக்க வேண்டாம். அவன் சின்ன வயசுல இருந்து இப்படி ரவுடித்தனம் பண்ணியே வளர்ந்தவன். அவன் மிரட்டலுக்கு நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அவன் இனியும் திருந்தலனா பேசாம போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. எனக்காக ஒண்ணும் தயங்க வேண்டாம். அவன் என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. இருக்கட்டும், உங்களை ஆச்சரியப்படுத்தினா வந்ததும் சொல்லல. நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற பேசன்
சம்திங் வண்டர்ஃபுல். நீங்களே பாருங்களே. போட்டோ பிரேமா பியூட்டிஃபுல். உன்னோட அந்த போட்டோவை பார்க்கும்போது அடாதாடா கண்ணை பார்த்தா சோஃபியா லாரன், ஜெனரல் ஃபேஸ பார்த்தா எலிசபெத் டைலர், இன்னொரு ஆங்கிள் பார்த்தா மார்லின் மன்றோ, உடற்கட்டை எடுத்துக்கிட்டா அதுக்கு இன்னொரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துதான் சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல இந்த போட்டோல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்படின்னா இந்த போட்டோ தான் பிரமாதம். நான் நேர்ல அழகா இல்லையா? இந்த ஆண் வர்க்கமே அழியணும்னு சாபம் கொடுத்துறாத. பாவம், அவங்க எதையுமே கலைக்கண்ணால பாக்குறவங்க. சரிதானே வனிதா? ஒண்ணும் பேச வேண்டாம். இத பாரு வனிதா, நீ நேர்ல அழகில்ல நான் சொன்னேன், ஏதோ காதலி பிரசன்ட் பண்ணா அத பாராட்டணுங்கிற ஒரு நியதி இருக்கு, அதுக்காக போட்டோவை போடுனேன். அப்ப ஏதோ கடலுக்காக புகுந்திருக்கீங்க, உண்மையா இல்லையா? இது எதிரா வம்பா போச்சு. வனிதா நீ போட்டோல ரொம்ப அழகு, நேர்ல அழகோ அழகு போதுமா? இது விஷயமா இனிமே நமக்குள்ள எந்த சண்டையும் வேணாம். வனிதா இந்த போட்டோ பிரேம்ல உன் போட்டோ பக்கத்துல என் போட்டோ வச்சு தைரியமா உங்க வீட்டுல எப்ப வச்ச போறேன் சொல்ல மறந்துட்டேனே. என்னது என்னது? எங்க அப்பாவோட பார்ட்னர் ஒருத்தர், வயசு ஒரு 50 இருக்கும், பெரிய பணக்காரர். திடீர்னு வீட்டுக்கு வந்து என்ன பெண் கேட்டார். வெரி குட் வெரி குட், நிச்சயமாயிட்டா? என்னது நிச்சயமாயிட்டா? அவன லெஃப்ட் ஹேண்ட் ரைட் வாங்கிட்டேன். அது சரி, கிடவனா இருந்தான். எவ்வளவு பணம் இருக்கு, உழைச்சு தெரிய வேண்டாமா உலகத்துல? உனக்கு இஷ்டம் தானே வந்தா என்ன பார்த்து பரிதாப படுவீங்கன்னு தானே சொன்னேன், இப்படி கிண்டலா பேசுறதா? ஐ அம் சாரி வனிதா, ப்ளீஸ். நான் ஒரு ஜாடை காட்டட்டுமா? பார்வை கேட்கும் கேள்விக்கு நான் ஒரு பதிலை சொல்லட்டுமா? ஆடை காட்டும் அழகுக்கு நான் ஒரு ஜாடை காட்டட்டுமா? பார்வை கேட்கும் கேள்விக்கு நான் ஒரு பதிலை சொல்லட்டுமா? சிரித்தால் போதுமா? முத்தம் சிந்தாமல் போவதில்லை சிவக்கும் கண்ணங்களே, அத்தான் இல்லாமல் வாழ்வதில்லை. சிரித்தால் போதுமா? முத்தம் சிந்தாமல் போவதில்லை சிவக்கும் கண்ணங்களே, அத்தான் இல்லாமல் வாழவில்லை. ஆடை காட்டும் அழகுக்கு நான் ஒரு ஜாடை காட்டட்டுமா? கட்டிடமேனியின் வடிவத்தை சொன்னால் காற்றில் ஆடும் தென்னை, காலத்தில் உனக்கு கல்யாணமானால் கண்ணே நீ ஒரு அன்னை. ஆடை காட்டும் அழகுக்கு நான் ஒரு ஜாடை காட்டட்டுமா? செல்லம் ஆடை காட்டும் அழகுக்கு நான் ஒரு ஜாடை காட்டட்டுமா? பார்வை கேட்கும் கேள்விக்கு நான் ஒரு பதிலை சொல்லட்டுமா? சிரித்தால் போதுமா? முத்தம்
சிந்தாமல் போவதில்லை சிவக்கும் கண்ணங்களே அத்தான் இல்லாமல் வாழ்வதில்லை எந்த காரணத்தை கொண்டு நான் சொல்ல போற விஷயம் விவாத் என்ன தெரியாதா உங்களுக்கு இதுவரையிலும் உங்களை நம்பி ஆறு கொலை செய்திருக்கேன் காக்காவுக்கு தெரியுமா எந்த விஷயமானாலும் என்கிட்ட சொல்லுங்க பாஸ் அது இருக்கட்டும் நேத்து உனக்கு ஒரு ஆளை காட்டினல்ல சிவசாமின்னு ஒருத்தன அந்த சிவசாமியை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தீர்த்து கட்டணும் அப்பதானே அந்த சிவசாமி இன்னும் பெருசில்லடா நம்ம குரூப் இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு வெளியே தெரியாம இருக்கணும்னா நீ ரொம்ப எச்சரிக்கையாவே இருக்கணும் நீங்க கவலைப்படாதீங்க பாஸ் காரியத்தை கச்சிதமா அதில்லடா போ நீ கொலை செஞ்சதுக்கு அப்புறம் உடனடியா இங்க இருக்கிறவங்க போலீஸுக்கு போன் பண்ணி உன்னை புடிக்கலாம்னு முயற்சிக்கலாம் அதனால நாம மாட்டிக்காம இருக்கணும்னா அந்த இடத்துல இருக்கிற டெலிபோன் வயரை உடனடியா கால் பண்ணிடு வா சிவசாமிங்கிறவரை கொலை செய்ய போறதா திட்டமா இது என்னடா நம்பு ஏன்டா பார்க்குக்கு போன உனக்கு லவ் பண்ண வேற இடம் கிடைக்கல இந்த சதியை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணுமே ஓடல சரியா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு முயற்சி பண்ண அதுக்குள்ள அவங்க வளைச்சிட்டாங்க டேய் நாம் முயற்சி பண்ணா அந்த சிவசாமியை காப்பாத்தலாம் இல்லையா அனாவசியமா அவர் உயிர்ல படுறத தடுக்கலாம் இல்லையா நியாயம்தான் அதுதான் மனுஷத்தன்மை இப்படி நீயும் நானும் கூட உயிர் ஜீவன் எல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சா புண்ணிய ஆத்மாக்களுக்கு எல்லாம் என்னடா மதிப்பு டேய் இது டேஞ்சர்ல முடியும்டா நான் எதுக்கு சொல்றேன் இதுவோ நடக்க போற போல நீயோ சரியாரங்களை பார்க்கல உண்மை தெரியாம இதை பத்தி உடனடியா போலீஸுக்கு சொன்னாலும் எந்த விதமான எனக்கு என்னமோ இது அனாவசியமா தோணுது உனக்கு ஏதாவது தோணுதா இல்லடா நாம பயப்படாம இதுல அக்கறை எடுத்துக்கிட்டா நிச்சயம் அந்த சிவசாமியை காப்பாத்தலாம் போலீஸுக்கு வேணும்னா இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம் அது சரிதான்டா இவ்வளவு பெரிய ஊர்ல எந்த சிவசாமின்னு போய் தேடிட்டு இருவே ஆமா என்னன்னுதான் பேசிக்கிட்டாங்க கொஞ்சம் இப்பதான் சொல்லி தொலையேன் அதான்டா எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த கொலை நடந்தாங்க நாம மாட்டிக்காம இருக்க அந்த இடத்துல இருக்க டெலிபோன் வேற கட் பண்ணிடு அப்படின்னு கூட சொன்னான் அப்போ அந்த சிவசாமி வீட்டுல டெலிபோன் இருக்கணும் ஐயா ஆமா அதனாலதான் உயிரை கட் பண்ணுங்கிறதுக்கு முன்னால உயரை கட் பண்ணு சொல்லிருக்கலாம் இத பாரு டெலிபோன் புத்தகத்தை பாரு நம்பரை தெரிஞ்சுக்க சொல்லிடு தட்ஸ் ஆல் ஆமாடா நல்ல ஐடியா நான் கூட ஏதோ குழப்பத்துல அதை மறந்து போயிட்டேன் அப்ப உடனே அவருக்கு போன் பண்ணி இந்த திட்டத்தை சொல்லிடுறேன் தற்கா பாருந்துகிட்டோம் வர இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீ யாருங்கிறத சொல்லி வைக்காத ஏதோ எம்ஆர் திட்டத்தை காணால கேட்டேன் உங்களுக்கு யாராவது விரோதி இருந்தா தற்கா போட இருங்கன்னு சொல்லிட்டு பேசாம போன வச்சிரு வேற ஏதாவது உளறி வைக்க போறேன் சிவராஜ் 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 சிவராம் 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 சிவசைலம் சிவசாமி சிவசாமி எஸ் சிவசாமி பி கே சிவசாமி சி டி வெறும் சிவசாமி என்னடா நாலு சிவசாமி இருக்கு எந்த சிவசாமிக்கு நான் போன் பண்றது நாலு சிவசாமியா நாசமா போச்சு என்னடா ஒரே குழப்பமா இருக்கு இப்படி செஞ்சா என்ன இப்படி நீ என்னமோ உயிரை காப்பாத்துறதா அட்டம் பண்ணிட்ட கடவுள் மேல பாரத்தை போட்டு நாலு பேருக்கும் போன் பண்ணி சமாச்சாரத்தை சொல்லிடு எவனுக்கு ஆபத்த உயிரை அவனே காப்பாத்திக்கிறான் எப்படி நாலு பேருக்கும் போன் பண்ணிடுவாங்க ஆமாமா வேற வழியே இல்ல கமான் கமான்
ஹலோ எஸ் சிவசாமிங்களா பேசுறது? வணக்கம். நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லிக்க விரும்பல, ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம். ஆமா சார், நீங்க கொஞ்சம் அஜாக்கிரதை இல்லாம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. இன்னும் ஒரு வாரத்துல உங்களை கொலை செய்ய போறதா ரெண்டு பேர் சதி செய்துகிட்டு இருந்ததை என் காதால கேட்டேன். உங்களுக்கு யாராவது உறவு இருந்தா இது விஷயமா நடவடிக்கை எடுத்துக்கங்க. ஹலோ, என்ன சார் சொல்றீங்க? ஹலோ 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 என்னத்தா யார் போன் பண்ணாங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சொல்லுங்கத்தா. சொல்றேன். ஹலோ, பிகே சிவசாமி இருக்காருங்களா? இல்லீங்க, நாங்க அவர் கூட தான் பேசணும். கொஞ்சம் அவரை கூப்பிடுறீங்களா? யாரோ பெண் குரல் சிவசாமியை கூப்பிடுறேன்னு போயிருக்காங்க. பாவம், மனுஷன் ஜாலியா வந்து போன் எடுக்க போறான், விஷயம் தெரிஞ்சோன்னே அம்போன்னு அலறப்புறான். விதி. ஹலோ, பிகே சிவசாமிங்களா? வணக்கம். உங்களை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்தோட போன் பண்றோம். தயவு செய்து உங்களுக்கு யாராவது விரோதி இருந்தா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இன்னும் ஒரு வாரத்துல உங்களை கொலை செய்ய போறதா ரெண்டு பேர் சதி செய்துகிட்டு இருந்தத என் காதால கேட்டேன். ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாட்டீங்க சொல்லுங்க? ஐயோ, வாய் திறந்து பேசுங்க. ஹலோ, சிவசாமிங்களா பேசுறது? ஆமா, சிவசாமி ஏதா? ஒன் ஆஃப் தி ப்ரொபேட் ஆஃப் தி ரமணோ அப்படி சிவசாமி ஏதா? நான்டா ஒண்ணு இல்ல, உங்க நன்மைக்காக தான் போன் பண்றோம். என்னது? இன்னும் ஒரு வாரத்துல உங்களை கொலை செய்யறதா இருக்காங்க. என்னங்க என்னங்க என்ன ஆச்சு சொல்லுங்களேன். தண்ணி வேணுமா? ஹலோ, உங்களை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்தோட போன் பண்றேன். தயவு செய்து உங்களுக்கு யாராவது உதவி கண்டிருந்தா தற்கா போட இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல உங்களை கொலை செய்யறதா இருக்காங்க. உனக்கு தெரியாம இருக்க முடியாது. ராஜு எங்க தலைமறைவா இருக்கிறான் சொல்லு. இல்ல, நீங்க என்ன தவறா நினைக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. ரமேஷே, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு, அந்த சதிகார பசங்க சிவசாமி தானே பேசிக்கிட்டான், மூர்த்தின்னு பேசிக்கலையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சிவசாமி தான் சொன்னாங்க. ஏண்டா, நம்ம ரெண்டு பேருக்கு இப்படி தூக்கம் வரலையே? நம்ம போன் பண்ணமே நாலு பேர், அவங்க என்ன பாடுபடுவாங்க? ஏண்டா, இவனுக்கு குலகார பசங்க கூட ஸ்நேகம் வச்சுக்கணும், சாவட்டும். அவங்க இப்படி ஆகும்னு நினைச்சிருப்பாங்களா? இப்ப நீயே இருக்க கலியுக மேனக, உன் டைபிஸ்ட லவ் பண்ண முயற்சிக்கிற, திடீர்னு அவன் முரட்டு மாமன் கத்தியோட வந்து. கத்தியோட வேற வரணுமா? வெறுமையோட வந்தா போறாது. அப்படி ஒரு மாமன் இருக்கால தெரிஞ்சாலே போறோம், அவளை உடனே டிஸ்மிஸ். நம்மால முடியாதப்பா. பாரமூர்த்தி, அனாவசியமா ஒரு உயிர் கொல்லப்படக்கூடாதுன்னு நினைச்சுதானே நம்ம நாலு பேருக்கும் போன் பண்ணோம். நல்ல காலம், டெலிபோன் புத்தகத்துல இதே பேர்ல இன்னும் எழுத்து இல்ல. இல்லன்னா அவன் ஊர்ல பைத்தியம் முடிச்சு தெரு தெருவா அலைஞ்சுகிட்டு இருப்பான். நான் சொல்றது கேள்றா, எனக்கு என்ன, இந்த நாலு பேர்ல ஒருத்தனுக்கு தானே ஆபத்து இருக்க முடியும். அது யாரா இருக்கும்னு நினைக்கிறேன்? எஸ் சிவசாமியா, பி கே சிவசாமியா, சி டி சிவசாமியா, வெறு சிவசாமியா? ஏன்டா வம்பு பண்ற? நீ சதிகார பசங்களை யாருன்னு பாக்காம கோட்டை விட்ட, அவங்களும் யாருன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போகல, ஏன் உயிரை வாங்குறேன்? பாவம், அது யாரா இருக்கும் ஒண்ணுதான்டா என் மனசு அடிச்சுக்குது. ஒண்ணு செய்ய, அந்த சரியார பசங்க ஒரு வாரத்துல கொலை செய்யறதா தான் திட்டமிட்டுகிட்டு இருந்தாங்க. எட்டாவது நாள் பேப்பர்ல வரும், அப்ப யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேசாம படுற.
என்ன மூர்க்கா மாதிரி லொட்டு லொட்டு தட்டி எழுப்புற கந்தத்துக்கு தோல் வச்சக்கடா உடம்பே பாரு உடம்பு இது உடம்பாடாது சாம்பார சாதமா ஆமிக்கி இருக்கிய எந்த பக்கமாவது இவ்வளவுண்டா முட்டி இருக்கா ஏண்டா எதுக்கட உடம்ப வளர்க்கறது முதலாளிக்கு ஏதாவது ஆபத்து வந்தா தோலை கொடுத்து காப்பாத்தாண்டா இது உடம்பாயுது திராவத்தில் போட்ட இரும்பு மாதிரி நான் இருந்தா பசி எழுத முதலாளி எதுக்கு இன்னும் இவ்விடம் தெரிஞ்சவா பணிவாய்ப்ப எனக்கு ஒரு வாரம் தாண்டா கொடுத்துருக்கான் அதுக்குள்ள ஒரு நரம்பு கூட இருக்கு விடைக்காதரா காயே புத்திரகாளி அகிலாண்டேஸ்வரி காருண்ய மாதா சதுர்புஜை சந்திர கலாபதம் செய்ய குஜோனதே குங்குபரே புந்தேச்சு மாதா புஜ புஷ்ப பானஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா தாயே அம்மா என்னங்க இது அம்மான்னுட்டே சுமார் 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 இப்ப புருஷங்கள் எல்லாம் பொண்டாட்டிய அம்மானு தான் கூப்பிடுறது ஒரு ஆபத்தும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் கீழே தான தர்மம் பண்ணிட்டு வரேன் தைரியமா இருங்க தான தர்மமா அள்ளி பிசறி அள்ளி அப்படி எறி இப்படி எறி பரவாயில்ல இந்த சிவசாமிக்கு ஒரு நயா பைசா கூட வேண்டாம் அண்ணு நல்லா இருக்கு பலக்கி பயந்துகிட்டே இருக்கிறதையெல்லாம் தான தர்மம் பண்ணிட்டா நாளைக்கு நமக்கு குழந்தைகளுக்கு வேணாமா தடை ரோட்டில் போ கொலையா நடக்கல அப்புறம் அப்புறம் தடை ரோட்டில் என்ன பரவாயில்ல புத்திசாலி அந்த இருக்கு பிடிச்சுக்கா கொஞ்சம் இரு தாயே பரதேவதா குலவதி லோகமாதா என்ன சுமங்கலே பாட்டுல ஒரு வாரம் கனவு வச்சிருக்கானே என்ன கொல்றதுக்கு நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க தைரியமா இருங்க சரி பயம் இல்ல நான் ஒண்ணு சொல்றேன் நீ கொல்ல பக்கத்தை போட்டு என்கிட்ட கொடுத்துரு உன் பக்கத்தை போட்டு நீ வச்சுக்க என்னதுக்கெல்லாம் பச்சை போட்டு ஒட்டி ஒரு துவாரம் தெரியப்படாது நீ கொசு நுழையாம பாக்குறேன் அதுதான் எனக்கு வேண்டியது ஒரு சாமானத்தை வாங்கவும் வெளியே போயிடாதே அப்படி ஒண்ணும் இல்லையா பச்சிக்க இந்த பாருங்க நாம பயப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த விஷயம் குழந்தைகளுக்கு தெரிய வேண்டாம் அது வாஸ்தவம் தான் ஏங்க பெரியவனுக்கு தெரியலாம் அந்த சின்ன பிசுக்கட்டா இருக்கா பாரு யாருக்கா கொலை செய்ய போற நீ எங்க இருந்து கட்ட இவ்வளவு நேரம் நீங்க பேசிக்கிட்டு இருந்ததுலாம் நான் கட்டிடத்துல இருந்து கேட்டுக்கிட்டுதான் பாருங்க நான் யாருக்கு தெரிய வேண்டான்னு நினைச்சோம் நான் நினைச்சோம் அந்த பிசுக்கட்டானுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி இவளை பிடிச்சு கட்டி போடு பெரிய வரக்கா பாரு அவ கால்வண்டுக்கும் போக வேண்டாம் இந்த வண்டுக்கும் போக வேண்டாம் ஏன்பா பயப்படுறீங்க போலீஸ் போன் பண்ணி அந்த பாட்டு நம்ம உள்ள தள்ளுங்க என்னமோ அந்த ராகவம் புண்ணியவா மனசிறங்கி பாவம் அந்த மனுஷனை நம்ம ஏன் கொள்ளுவானே அப்படின்னு பேசாம மறந்து இருந்தாலும் இப்ப சொன்னாலே உள்ள தள்ளுங்க அத கேட்டாட்டெல்லாம் இப்பவே வந்து கொள்ளுவானு குழந்தையா லட்சணமான இல்லாம வாடிங்க இந்த பாருங்க நீங்களும் பயத்தை குறைச்சுக்கிட்டு தைரியமா நிமித்து நில்லுங்க அப்பதான் எங்களுக்கு கைகால் ஓடும் வாடிங்க என்னங்க என்னங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா டெலிபோன் வந்ததுல இருந்து என் மாங்கல்யம் கெட்டியா இருக்கணுமே வேண்டிக்கிட்டு தூக்கமே வராம செத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க மட்டும் எப்படி நிம்மதியா தூங்குறீங்க தூங்குறாமா அப்படின்னு யார் சொன்னாங்க பயத்துல எட்டு மாத்திரையா முழங்கிருக்க அப்படியே உயிர் போல இதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு கொலகார கையாலதான் ஏன் உயிர் போடுது கடவுள் நல்ல வச்சிருக்க அணுகாதீங்க நானும் போர்வுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு தான் பாக்குறேன் ஆனா என் கண்ணு முன்னாலே துப்பாக்கி கத்தி ஈட்டி பிளேடு மவுண்டி இன்னும் கொலை செய்ய என்னென்ன சாமான உண்டோ அவ்வளவும் என் கண்ணு முன்னால வந்து டான்ஸ் ஆடுது கமல் கமல் என்னங்க எனக்கு இப்படி ஒரு ஆபத்துன்னு பேசாம போலீஸ்ல சொல்ல அன்னைக்கு வந்து நான் என்ன சொன்னேன் நான் வந்து மிரட்டினத போலீஸ்க்கு தெரிவிச்சீங்கன்னா உன் கொலை போயிடுவேன்னு சொன்னால என்னடா பம்பா இருக்கு கமலா அப்படித்தான் நான் இதுல என்ன எழுதிட்டேன் நீ தானே படிச்ச நீங்க எழுதின கதை தானே அதுல என்ன விறுவிறுப்பு போகுது மெதுவா தாமிச்சுக்கலாமேனு பேசாம இருந்தேன் அவன் வந்து மிரட்டின உடனே அதை தொடக்கூட எனக்கு இஷ்டம் இல்லை கமலா இந்த கதையில ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லைங்கிற பின்ன மொத்தம் ஆறே ஆறு பாத்திரம் பாத்திரம் ஏழை குமாஸ்தாவின் மகள் மங்களம் விதவை ரெண்டாவது பாருனுடைய மகன் பாசாசி விதவையின் கணவன் என்னது உளறீங்க விதவையின் கணவனா பின்ன கொலைக்கு ஐடியாவே இருந்து தானே ஸ்டார்டிங் உங்க ஸ்டார்டிங் அப்புறம் இருக்கட்டும் நம்மள வந்து மிரட்டினானே ஆனா இந்த கதையில எந்த பாத்திரம் அதத்தான் சும்மா இந்த புத்தகத்தை பெரட்டி பெரட்டி பாக்குறேன் அவன் இதுல எங்க இருக்கான்னே தெரியல நீ மூணாச்சு காரியத்தை கெடுத்துட்டாங்க சார்
கரக்க படகுல ஏத்திட்டு வரும்போது கூவம் ஜங்ஷன் கிட்ட ராஜன் குரூப் என்ன பாத்துட்டாங்க. வாட்? ராஜன் குரூப்பா கூட்ஸ் கொண்டு வந்து பாத்துட்டாங்களா? கவலைப்படாதீங்க பாஸ், அவங்களுக்கு தெரியக்கூடாதுதான் சரக்கையும் படகையும் தண்ணியில கழுத்துட்டு நான் தப்பிச்சுட்டு வந்துட்டேன். தட்ஸ் குட். பணம் போனா போகட்டும், ராஜன் குரூப்புக்கு தெரியவே கூடாது, கண்டிப்பா நம்ம அவங்க காட்டி கொடுத்துருவாங்க. பாஸ் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இன்னும் நாலஞ்சு நாளைக்கு என்னால கடத்தல் வியாபாரத்தில் ஈடுபட முடியாது, என்ன கொஞ்சம் ரிலீவ் பண்ணு. நானே உன்னை பார்த்து சொல்லணும்னு இருந்தேன் பாலு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இந்த மாதிரி வியாபாரத்தில் ஈடுபட முடியாது, நான் ஜாக்கிரதா இருக்க வேண்டிய நிலைமை. எந்த நேரத்தில் எனக்கு ஆபத்து வருமோன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எடுக்காத பாலு. என்ன சரியா புரிஞ்சுக்காத விமானங்கிட்ட விளையாடி பார்க்கிறேன், பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போலாம் பா. மழை போல அவளுக்கு படுத்திருக்கா, என் அவஸ்தை அவளுக்கு தெரியுதா? அம்பாறு சாதத்துல குளிச்சுக்கிட்டு தூங்குறா பாரு. குரட்டே பாத்திய, இதுக்காகத்தான் கொஞ்சமா திங்கணுங்கிறது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கொஞ்சமா தின்னா கூப்பிட்டு உடனே முழிக்கலாம். தடித்தாக தோட்ட என்னடா இது, தொல்லையா போச்சு. ஒருவேளை அவன் தண்ணி பானக்கிட்டே இருந்தா குரட்டை பாரு, சும்மா கொடுத்து தூங்குறாள். சரி நானாவது போய் நானாவது போய் தண்ணி குடி. பாவி உன்ன கல்யாணம் பண்ணது பதிலா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா குரங்கே கல்யாணம் பண்ணிருந்தா? குரட்டைப்பா வாழக்கொழா மாதிரி சட்டியத்துக்கு அப்புறம் அவன் மூஞ்சி மனுஷன் ஆளா பறக்கணும் பயந்து குரட்ட விடுறான். என்னடா இது, தொல்லையா போச்சு. ஒருவேளை அவன் தண்ணி பானக்கிட்டே இருந்தா குரட்டை பாரு, சும்மா கொடுத்து தூங்குறாள். சரி நானாவது போய் நானாவது போய் தண்ணி குடி. பாவி உருப்பிடுவியா உன்ன கல்யாணம் பண்ணது பதிலா? கல்யாணம் பண்ணதுக்கு பதில குரங்கே கல்யாணம் பண்ணிருந்தா? குரட்டைப்பா வாழக்கொழா மாதிரி சட்டி எடுத்து கப்பத்தா அவன் மூஞ்சி மனுஷன் ஆளா பறக்கணும் பயந்து குரட்டை விடுறான். பதிலா மண்ணாங்கட்டையும் பண்ண சின்ன வயசுல பொடி போட்டுருப்பாளோ இருக்கும், யாரு கண்டா சின்ன வயசுல நான் பார்த்தேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இருக்கட்டும், ஆபத்து நீங்கட்டும், எப்படி அவளு டாக்டர் வரவழைச்சி உன் மூக்கே ஆபரேஷன் பண்ண
புது சினிமா வந்திருக்குது, அத பாக்க போயிருந்தேன். சோ சும்மா தூங்க கூடதா? அவனை வெளியே தள்ளி கிளம்ப காட்டி. சும்மா இருங்க, உங்களடா இங்க. அவனை ஏன் கூப்பிடுற? எதுக்காக சார் எங்களை அவசரமா வர சொன்னீங்க? ஏண்டா ஃபூல், ஒரு சரி திட்டத்தை பத்தி பேசும்போது ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம், அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டாம். காரியத்தையே கெடுத்துட்டீங்களா? என்ன சார் சொல்றீங்க? கைவிட்டா ஏற்கிற திட்டத்துல எந்த விதமான மாதம் கிடையாது. ஆனா இந்த தடவை ரொம்ப ஜாதி அக்கிரமம். யார அவன் இப்படி கட்டி போட்டது? அவன் தப்பிச்சுட்டு போயிட்டாரா? ஆமா பாஸ், அவன் சாப்பாடு கொடுக்கும்போது கொஞ்சம் அசந்தேன். பாய் பாய் என தாக்கிறது மட்டும் இல்லாம கட்டி போட்டுட்டு போயிட்டான் பாஸ். மடையா, காரியத்தை கெடுத்துட்டியடா. நாம அவனை இழந்திருக்க கூடாது டேவி. நிச்சயமா நம்ம இருப்பிடத்தை அவன் விரோத இடத்துல காட்டி கொடுத்துடுவான். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அவனை போட்ட விட்டு இருந்தா சும்மா அவளை கூட பாஸ் அவசரப்படாதீங்க பாஸ். இந்த மாதிரி அவனை மன்னிச்சிடுங்க. அவன் எங்க போயிட போறான்? கூடிய சீக்கிரத்தில் அவனை கொண்டு வந்து உங்க காலடியில நான் தள்ளுறேன் பாஸ். பிளீஸ் பிளீஸ் பாஸ், பிளீஸ் பாஸ். ஆல்ரைட்.
சரிந்ததோ போறா குறிச்சு இடுப்புல வேற கத்தி. இனிமே அக்கா போற விடுவாராமே. அம்மா
பச்சா பச்சா காகரி விக்கிரம மாதிரி உன கூப்பிட்டு ஏமாத்த பாக்குறோம். தப்பி தவறி கதவை திறந்த நீ விதவதம். என்னங்க என்னையும் சேர்த்து பயமுறுத்துறீங்க? பேச பாருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். போகாத போக வந்துட்டாங்க போல இருக்க. டேய் கதை தரடா, அங்கே இருக்கட்டும்.
இன்னும் நம்ம குழந்தைங்க வந்திருக்காங்க அங்கே இருக்கட்டும்ன்றீங்களே உனக்கு தெரியாது கதாசரடா உனக்கு தெரியாது கொலையாளி வந்து குழந்தை ரூபமா வந்தோம் ஐயோ ஏன்டா இப்படி பயப்படுறீங்களா பயம் ஓடுறீ எனக்கு போன் வந்த மாதிரி உனக்கு வந்திருந்தா நீ பயந்து போனுக்குள்ளவே நீ பூந்துருப்பீங்க இவன் நமக்கு உதவி செய்யறப்பா வந்திருக்காரு ஆமாப்பா உங்களுக்கு ஏற்படுற இருக்கிற ஆபத்துல இருந்து காப்பாத்துதா இவரை கையோட கூட்டிட்டு வந்திருக்கோம் ஓஹோ இவர் மலையாளத்து மந்திரவாதியா தாயத்து கட்டு வாரா அல்லது சக்கரபடி பாரா ரெண்டு இல்ல சார் நான் ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட் அப்போ நீங்க பேசாம ஸ்கூலுக்கு போயிருங்களே என்னை காப்பாத்துறதுக்கு உங்களால முடியாது ஐ ஆம் வெரி கிளாட் சார் உங்க நிலைமை எனக்கு நல்லா தெரியும் முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என் பேர்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் நான் என்ன தயக்கம் அப்பா இவரு நம்ம அக்காக்கு ரொம்ப வேண்டியவர்ப்பா என்னடி ஓடற ஆமா சார் நானும் ஆமா உங்களுக்கு மூச்சு பேச்சு வர மாட்டேங்குது உங்களை யாராவது கொலை பண்ண போறாங்களா அப்பா சமயம் வரப்ப சொல்லலாம்னு இருந்தேன் இவரும் நானும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறோம் சார் ரொம்ப சரி உங்க இஷ்டம் ஆமா சார் நான் சட்டக்கல்லூரியில படிக்கிறேன் அதுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சட்டமா என்னம்மா இதெல்லாம் நல்ல சமயம் பார்த்த காதலிக்கிறதுக்கு சார் நீங்க தவறா நினைக்க கூடாது பெரியவங்க சம்மதம் இல்லாம அட போப்பா மனுஷன் இங்க உசுருக்காக ஊசலாடிக்கிட்டு இருக்கான் நீ வேற கல்யாணத்தை பத்தி பேசுற நீ மருகம் பிள்ளைன்னு வாயால சொன்னியோ இல்லையோ மாமனார் இங்க டிம்மி கழண்டுகிட்டு உட்கார்ந்துருக்கான் அட போப்பா உன் சாதகம் எனக்கு சரிப்படாது சார் கல்யாணத்தை விடுங்க இப்ப நான் அதை பேசி முடிக்க வரல உங்களை இன்னும் ஏழு நாளைக்குள்ள கொலை செய்ய போறதா போன் வந்தது இல்ல அந்த போன் பண்ணதே இவர்தான் ஐயோ பயப்படாதீங்கப்பா யாரா ரெண்டு பேர் திட்டம் போட்டதே இவர் கேட்டிருக்காரு நல்லதை நினைச்சுதான் உங்களுக்கு போன் பண்ணிருக்காருப்பா சார் நீங்க பயப்பட வேணாம் உங்க உயிருக்கு எந்த விதமான ஆபத்து வராம காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு ஆனா ஒண்ணு மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க உங்க உயிரை போக்குற அளவுக்கு துணிஞ்சிருக்கிற விரோதி யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க எனக்கு ஜோசியம் தெரியாதுங்களே தெரிஞ்சிருந்தா நான் தப்பிச்சு வேணுங்களே என்னை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை நான் சொல்லிக்கிறேங்க நான் இந்த ஊர்ல நல்ல பேர் எடுத்தவன் ஈயில இருந்து எறும்புல இருந்து கொசு வரைக்கும் என் பேரை சொல்லி ஆச்சுன்னா என்ன பார்க்காம திரும்பி போயிடும் அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி அப்பாவி ஆனா இதை பாருங்க எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு சின்ன பழக்கம் தான் வேற ஒண்ணும் இல்லை இந்த வியாபாரத்துல ஒரு பைத்தியம் நானும் இன்னும் ஒருத்தன் அவன் பேரு திராவகன் பேரு ராகவன் அவன் 60 வயசுக்கு மேல இருக்கும் அவனும் நானும் பாட்டினாரு ஒரு நாளைக்கு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா டேய் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் வீட்டுக்கு வரேன்டா அப்படின்னு சரிப்பா அவன் பாட்டினாராச்சா அப்படின்னு வீட்டுக்கு வந்தேன் என் பொண்ணை பார்த்துட்டு அவன் கேட்கறான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்டா அப்படின்னு நான் கொத்தமல்லி செடி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் கொத்தமல்லி செடி மாதிரி நான் ஒத்துக்கு வேணா நீங்க ஒத்துக்குவீங்களா நான் எப்படி ஒத்துக்குவேன் அப்புறம் என்ன பண்ணணும் முடியாது நான் முடியாது உடனே அவனுக்கு கோபம் வந்து டேய் இனிமே நீ என் பாட்டினார்ல இந்த காகிதத்தில் கையெடுத்து போட்டு வெளியே போடா அப்படின்னு இவர் மாட்டேன்ட்டாரு அவன் கெடு வச்சுட்டான் ஆச்சரியமா தான் இருக்கு பெண்ணு கொடுக்கலங்கிறதுக்காக இப்படி ஒரு பயங்கர திட்டமா பாத்தீங்களா உங்களுக்கே இப்படி பயமா இருக்கு அறியாத பையன் எனக்கு எப்படி இருக்கும் என்னது இல்ல சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னுங்க அதாவது எனக்கு ஒரு நிமிஷம் போறதுங்க ஒரு வருஷம் போற மாதிரியே பாத்தீங்களா கொலையான ஒரு பக்கம் பண்ண இந்த வேலைக்கார பசங்க இருக்காங்களே பல பக்கமும் இருந்துட்டு கழுத்தை பிடிக்கிறாங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நம்பர் 7 ராமன் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு போன் பண்ணு பாத்தீங்களா நீங்க போன்னு சொல்லிட்டீங்க நீங்களே என்ன கொள்ற மாதிரி நீங்க நேர்ல நம்ம இங்கே சந்திச்சுக்கோ தொல்லை இல்ல வாடா வா வேண்டா மாமனார் வீட்டுக்குள்ள நான் கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டு போனியே என்ன ஆச்சு அவரை சந்திச்சு எல்லாம் விசாரிச்சாச்சு அவருக்கு அவர் பார்ட்னரோட தகராறு என்னது அவர் பொண்டாட்டி கூட வா நோ நோ உளராத பிசினஸ் பார்ட்னர் அவரை காப்பாத்துறதா வாக்களிச்சு வந்திருக்கேன் இப்போ நம்ம மத்த மூணு சிவசாமியும் சந்திக்கிறோம் ஏண்டா ஒரு அறிவு இருக்கா அதான் முதல் சிவசாமிக்கு ஆபத்துன்னு கண்டுபிடிக்கியே மத்த மூணு பேரையும் ஏன் வம்பு கிழக்கிறேன் அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கலாம் இல்லையா பாரு இப்பயே சொல்லிட்டேன் போற இடத்துல நீ வாய திறக்க கூடாது நம்ம 4 சிவசாமிக்கும் போன் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண விஷயத்த நான் யாருகிட்டையும் சொல்ல போறது இல்ல நீ சொல்லக்கூடாது என்ன அதான் வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டே நான் ஏன் பேச போறேன் ஆமாங்க பொண்ணா நம்ப மாட்டீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது நீங்க எது சொன்னாலும் நம்புறேன்ப்பா ஆமா நமக்கு குலதெய்வம் சங்கிலி கற்பம் தானே இல்லீங்க மருத வீரம் நினைச்சேன் ஐயோ எவனோ கதவு தட்டானே இந்த நேரம் பார்த்து அக்கா போருக்கு ஆபத்து வந்தாச்சு போல இருக்கே கமலம் கமலம் ஐயோ ஐயோ கொஞ்ச நேரம் உங்க தனி வாயை முடிக்கிட்டு பேசாம இருங்களேன் யாரா இருக்கும் யாரா இருந்தாலும் நான் இதுக்கு போது எதுக்காக பயப்படுறீங்க தைரியமா போய் கதவை தரங்க வேற ஒண்ணு இல்ல ஒரு சின்ன சந்தேகம் நீ அந்த காலத்துல தானே பாட்டியை நல்லா வச்சிருந்த இப்ப உன்னை நம்பி நான் கதவை திறக்கலாமா தைரியமா நம்பி தரேன்
சாதனப்படுத்து
இன்னும் கொஞ்ச நாள்ல ஏற்பட போற ஆபத்துல இருந்து அவரை காப்பாத்தலாங்கிற நல்ல எண்ணத்தோட அவர்கிட்ட மன விட்டு பேசலாம்னு வந்திருக்கோம். எஸ் அவருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருந்தா அதை விட்டுட்டு தாராளமா எங்க கூட பேசலாம். நான் தான் அந்த சிவசாமி. உங்களை கொலை செய்ய போற திட்டத்தை பத்தி உங்களுக்கு ஒரு போன் வந்தது இல்ல? எஸ் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிர்பார்த்த நேரம் வந்துடுச்சு நினைச்சேன். என்ன இந்த சதியை நீங்க முன்னமே எதிர்பார்த்தீங்களா? எஸ் காரணம் என் நிலைமை அப்படி. அதனாலதான் முன்பின் தெரியாத உங்ககிட்ட கூட ஆபத்தை எதிர்பார்த்து உங்களை சோதனை செஞ்சு பார்த்தேன். ஆமா இந்த டெலிபோன் சமாச்சாரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்றேன் சார், இந்த சதியை நானே என் காதால கேட்டேன். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமா உங்க தொழில் பயங்கர கொள்ளைக்காரன், பயங்கர கொள்ளை, கடத்தல், நம்பிக்கை துரோகம், இதுக்கெல்லாம் மொத்த வியாபாரியான ஒருத்தங்கிட்ட நான் தெரியாம வேலைக்கு சேர்ந்தேன். அப்புறம்தான் எனக்கு தெரியும் அவங்க கடத்தல் சமாச்சாரமும் கள்ள வியாபாரம். உடனே நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன்னு சொன்னேன். எங்க ரகசியங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட உன வெளியே அனுப்ப முடியாதுன்னு அவங்க தீர்மானமா சொன்ன உடனே நான் திருட்டுத்தனமா தப்பிச்சுட்டு வந்துட்டேன். என்னால அவங்களுக்கு ஆபத்து நேரிடலாம்னு பயந்து அவங்க தான் என்ன கொல்ல சரி செய்திருக்கணும். சார் நீங்க அவங்கன்னு சொல்றதை பார்த்தா பெரிய கூட்டமே இருக்கும் போல இருக்கேன். ஓரளவுக்கு அப்படித்தான் சார். அவங்க யாருன்னு சொன்னீங்கன்னா இது விஷயமா ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கலாம். மன்னிக்கணும், என் நிலைமையை மறைக்காம உங்ககிட்ட சொன்னதுக்கு நீங்க என்ன பாராட்டணுமே தவிர மேற்கொண்டு என்ன எதையும் கேட்கக்கூடாது. காரணம் நான் அவங்கள காட்டி கொடுத்தா எனக்கு மட்டுமல்ல உங்க உயிருக்கும் தான் ஆபத்து. நீங்க சொன்னா கூட தேவையில்லை சார், வர போகலாம் சார். பயப்படுறதுனால எந்தவித பிரயோஜனம் இல்லை. நாம அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஏற்பட இருக்கிற ஆபத்துல இருந்து நீங்க தப்பிக்கலாம் இல்லையா? அவரை பத்தி அவர் பாத்துக்கிறாரு, நமக்கு என்னடா? நல்ல வேலை துப்பாக்கி வேற வச்சிருக்காரு. சுடும் இல்லையா சார், ஏதோ புத்தியோட போயிட்டுக்குங்க. உங்க தகவல் கிடைச்ச உடனே நானே போலீஸ்க்கு போன் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா ஒருவேளை அது எதிரிக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நாயை சொல்ற மாதிரி சுட்டுடுவான். பெட்டர் பேசாம இருங்க சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணா சதியாரனுடைய திட்டத்தை தகர்த்தெறிஞ்சிடலாம். நான் அடிக்கடி வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்க ஒத்துழைப்பு இருந்தா போதும். இதை விட ஏண்டா ஒத்துழைப்பா சார்? ஒரு ஜென்டில்மேன் தெரியுமோ, தான் ஒரு பயங்கர கொள்ளைக்காரங்கிறத எவ்வளவு பெருமையா ஒத்துக்கிட்டாரு. அவரை விடுற இஸ் கோஆபரேஷன் இஸ் ஆல்வேஸ் தட். அப்ப நாங்க வரோம் சார். நான் வர்றேன் சார். இந்த பசங்களை நம்பி உண்மைகளை சொல்லியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். டேவி என்ன பத்தின உண்மை உனக்கு பாதிதானடா தெரியும். பரவாயில்ல, காரணமா தான் சொல்லி இருக்கிறேன். ஜம்போ Thank you.
ஒரு சேஞ்சுக்காக நீ இன்னைக்கு எண்ணமே உனக்கு ஒரு நல்ல முடிவை தேடி தந்திருக்கு. உன்னுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் பொருட்படுத்தாம உன்னை சந்திச்சதுல இருந்து அன்பு காட்டி ஆடம்பரமான இந்த ஸ்தானத்தை உனக்கு கொடுத்ததுக்காக நீ எனக்கு நன்றி காட்ட வேண்டாம். ஆனா ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அச்சம் வேண்டாம். என்ன துணிச்சல் இருந்தா எனக்கு இந்த கொடுமையை நீ செய்ய நினைச்சிருப்பேன். துரோகம் நயவஞ்சகம் ரத்தத்திலேயே ஊறி போன பாலுனுடைய தங்கச்சி நீன்றதை நிரூபிச்சுட்டேன். நீங்க இப்படி பேசுறதுல அர்த்தமே இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. இந்த சந்தேகத்தை போக்க பழக்கமே இல்லாதத நானே சாப்பிடுறேன். கொண்டா பயப்படாதீங்கத்தா, என் உயிர் ஒண்ணு என்ன விட்டு பிரிஞ்சிடாது. உங்க ஆசை ஜெயந்திக்கு என்னைக்குமே எந்த விதமான ஆபத்தும் இருக்காது. நான் இதுல மாத்திர கலந்தது என்னவோ உண்மைதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அது விஷம் இல்ல. வழக்கமா நீங்க சாப்பிடுற விட்டவன் மாத்திரதான். ஆமா அத்தா, நீங்க கொஞ்ச நாளா எங்கிட்ட நடந்துக்கிற முறைய பார்த்து எங்க அண்ணனுடைய விரோதத்துல என்னையும் சம்பந்தப்படுத்தி என்னையே சந்தேகிக்கிறீங்கன்னு பயந்து அந்த உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு நாடகம் நடிச்சு என்ன மன்னிச்சிருங்க. என்ன நம்புங்க அத்தா, எனக்கு உலகமே நீங்க தான். மறுபடியும் என் பேர்ல இது மாதிரி சந்தேகம் எல்லாம் வரக்கூடாது. என்ன ஐயா, உங்களை பண்ணி யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க. நான் எவ்வளவு சொல்லியும் போக மாட்டேங்கிறேன். இந்த நேரத்துல யாரா இருக்கும்? இது சம்பந்தமா என் உயிருக்குத்தான் ஆபத்துன்னு நீங்க எப்படி தீர்மானிச்சீங்க சார்? இந்த செலவு என்ன பண்ணினா, அதாவது சார், சிவசாமியை கொலை செய்யணும்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தது கேட்ட உடனே உங்க ஞாபகம் தான் எனக்கு வந்தது. ஏன்னா நீங்க தான் ஊர்லயே பிரபல்யமானவர், செல்வந்தரும் கூட. பணமும் புகழும் இருக்கும்போது கூடவே ஆபத்தும் தொடர்ந்து வர்றது சகஜம்னு நினைச்சு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். இதுல நாமையே அனாவசியமா தலையிடணும்னு பயப்படாம என் உயிரை பாதுகாக்கணும்னு நினைச்ச உங்க மனப்பான்மைக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதை நான் இப்படியே விட விரும்பல. இது விஷயமா துப்பு கண்டுபிடிக்க நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இதுல உங்க பூர்ண ஒத்துழைப்பு தேவை சார். உங்களை கொலை செய்ய முயற்சிக்கிற அளவுக்கு உங்க விரோதி யாரா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க போன் பண்ணதுல இருந்தே அந்த விஷயத்தை பத்தி தான் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். குறிப்பா என் விரோதி யாருன்னு சொல்ல போனா, அதாவது நான் சொல்ல வந்தது என்னன்னா, என்னுடைய வருமானத்தை பார்த்து பொறாமப்பட்டு நீங்க சொன்ன மாதிரியே என்னுடைய தொழில் விரோதிகள் அப்படி நினைச்சிருக்கலாம். அதுவும் தவிர இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு பல எதிர்ப்புகள். ஏன் சார் ஃபேக்டரி ஆரம்பிச்சு தோச்சிங்க? பேசாம ஒரு வெத்தலை பாக்கற வச்சிருக்க கூடாது. ஆனா வெத்தலை பாக்கறது தான் வைக்கல, கிளியா போன் வைக்காம இருந்திருக்கலாம்ல. இப்ப எவ்வளவு குழப்பம். இனி கொடுமையறதுல பிரயோஜனம் இல்ல. இவர் சொன்ன மாதிரி நாம அஜாகிரதையா இருக்கக்கூடாது. இது சம்பந்தமா எனக்கு யார் பேர்ல சந்தேகம் வந்தாலும் நான் உடனே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? நம்ம 7 ராமன் ஸ்ட்ரீட்ல இருக்கோம். மன்னிக்கணும், அது என் வீடு, என் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். நீங்க எப்ப வேணும்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் சார். இது ஒரு முக்கியமான விஷயம். நல்லதை நினைச்சதா நாங்க இதுல தலையிட்டு இருக்கிறோம். தப்பி தவறி பயத்துல போலீஸுக்கு போன் பண்றதா இருந்தீங்கன்னா எங்களை வம்பல எடுக்காதீங்க. என்னடா உண்மைதான், உண்மைதான். நடக்க போற கொலைக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாம போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நானும் பேசாம இருந்தேன். இருந்தேனாவது இனிமே இருங்க சார். இதே தான் நானும் படிச்சு படிச்சு இவங்கிட்ட சொல்றேன். சட்டம் தெரியாத பய சட்ட கல்லூரில படிக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான படிக்கிறான். பாரு பாரு. அப்போ நாங்க வரோம் சார். வெரி கிளாட் டு மீட் யூ. என்னுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்பவும் உண்டு. அப்ப நாங்க வரட்டுமா? இப்ப நானு சிவசாமிங்க வீட்டுக்கு போனோம். ஒவ்வொருத்தருக்கும் ரோதிங்க இருக்கிற அளவுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கு. இருந்தாலும் இந்த 4 பேர்ல யாருக்கு ஆபத்து அதிகம் நினைக்கிறேன்? நான் நினைக்கிறேன் அவங்களை விட நமக்கு தான் ஆபத்துன்னு. என்ன
யார் யார் வீட்டுல என்னென்ன ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு உன்னை கேட்டேன். இந்த நாலு பேர்ல யார் கொல்லப்படலாம்னு நாம கண்டுபிடிக்கணும். உன் மாமனார் சிவசாமி இருக்கே, அது என்ன மாதிரி ஐயோ பாவம். கொலகாரம் வர வரைக்கும் பொறுமையா இருக்காது, பயத்திலேயே போயிடும். உன்னை கேட்டேன் பாரு, அந்த எடுத்தவர் சிவசாமி அது பாவம் நல்லதே, சுத்த வெகுளி. ஆனா அவர் கூட இருக்கான கையாள இருட்டுல சதிகார பசங்க தான் வராங்கன்னு அந்த எழுத்தாளரை ஒண்ணும் பண்ணாம இருக்கணும். தமாஷா இருக்கா உனக்கு, நல்ல ஆடுறா நீ. ஏதோ என் புத்தி கேட்டத சொன்னேன் அவ்வளவுதான். இந்த ஃபேக்டரி வந்த சிவசாமி இருக்கானே பாவம், வர்றவனுக்கு வேலை வைக்காம அந்தஸ்து கௌரவம் இது ரெண்டுக்காவே உயிர் விட்டுவான் போல இருக்கு. அந்த ஸ்மக்லர், அந்த கடத்தல் ஃபெலோ கேட்கவே வேணாம், சதா துப்பாக்கியோட அலைஞ்சுகிட்டே இருக்கான். வர்றவன் ஒன்னும் கொண்டு வர வேணாம். அவன்டா ரமேஷ், ஆக மொத்தம் ஒரே கோலமயம். பொடா ஃபூல், என்ன பொறுத்தவரையில என் மாமனார் சிவசாமிக்கோ எழுத்தாளர் சிவசாமிக்கோ அவ்வளவா ஆபத்து இருக்கிறா தெரியல. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விரோதி இருக்கிறதா காரணம் காமிக்கிறாங்க. ஃபேக்டரி சிவசாமி கூட திடீர்னு ஏதோ சொல்ல வந்தார், அவர் மனைவி வந்த உடனே அதை மறைச்சிட்டார். நீ கவனிச்சியா? அப்ப பொண்டாட்டியே சந்தேகிறார் நினைக்கிறியா? இது என்னடா கன்றாவே, தூக்கு தூக்கி கதை மாதிரி. அதுக்கு இல்லடா, ஒருவேளை அவர் மனைவி பேர்லயே சந்தேகம் இருந்தாலும் இருக்கலாம். இதை நாம இப்படியே விட்டுடாம இவங்க நாலு பேரை இந்த சுடல்ல இருந்து காப்பாத்தியா? சரி, மேற்கொண்டு விஷயத்தை காலையில பேசிக்கலாம். இப்ப லைட் அணைச்சிட்டு படுக்கலாமா? நீ இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தது பெருசு இல்ல. காரியம் கை கொடுற சமயத்துல அனாவசியமா குழப்பம் அடைகிற பிரயோஜனமே இல்ல. நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிய எப்படி நிறைவேற்றிடுவேன்? உன் கண்ணுக்கு எவனை பார்த்தாலும் சந்தேகமா இருக்க. நீ இங்க இருக்க வேண்டிய வேலைடா, பேசாம அமெரிக்காவுக்கு போயிடு. அங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு ஒண்ணு இருக்குதான், அதாவது புத்திசாலித்தனத்தை பியூரோவில் அடைச்சு வச்சிருக்காங்களா, அது என்னன்னு கண்டுபிடிப்ப. மடையா, நீ சொன்னது பெரிய துப்பறி மேலாக்கா. சான்ஸ் கிடைச்சா அங்க நான் போகவும் தயார். சான்ஸ் கிடைக்கும். அங்க இருக்கிற ஆபீசர்ஸுக்கு காஃபி டீ வாங்கிட்டு வர வேலைக்கு போறப்பட. வேண்டாத பிரச்சனையில் அனாவசியமாக நீங்கள் தலையிட்டால் உங்கள் உயிருக்கு ஆபத்து. கருப்போடு விளையாட வேண்டாம், இது எங்கள் முதல் எச்சரிக்கை. உங்ககிட்ட இருந்து தகவல் வந்ததுல இருந்து நான் கூட சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். நேத்தி கூட நம்ம திட்ட நிறைவேறிங்கிற நம்பிக்கையோட தான் போனேன். ஆனா நமக்கு எப்பவுமே இறஞ்சலா இருக்கிற அந்த படுவாவை வந்து தொலைஞ்சிட்டான். நீங்க எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கீங்கிறத இப்பதான் உணர முடியுது. நீங்க ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒரு தெரியாம செஞ்சிருப்பேன். அதை பத்தி பேசி இப்ப என்ன பிரயோஜனம்? மேற்கொண்டு நேரத்தை வீணாக்காம நம்ம திட்டத்தை நிறைவேற்றத கவனிப்போம். இன்னும் மூணே நாள் தான் இருக்கு, நீங்க ஒண்ணு காலப்படாதீங்க. நம்ம எதிரி அசைகள் ஒவ்வொன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ நம்ம கூட இருந்த பைய நமக்கு எதிராக சதி செய்ய நினைச்சிட்டாலும் வெற்றி நமக்கு தான். பா, நாளைக்கு தவறினா நாளை மறுநாள் நீங்க எதிர்பார்க்கறது நடந்தே தீரும். உங்களுடைய கவனக்குறைவுகளை மழுப்பதற்காக அபிப்பிராயங்களையும் ஒண்டி சாத்துகளையும் சொல்லி நிக்கிறீங்க. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும், நானே முயற்சி செய்யணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க போட்டு இந்த பயங்கர சதி திட்டத்தை எவ்வளவு ஒருத்த உழவு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே டெலிபோன் பண்ணும்போது கூட பயப்படாது. நீங்க நம்பிக்கை இழக்கவே கூடாது. நீ ரமேஷ பத்தி வீட்டுக்கு போய் டெலிபோன் வயரை கட் பண்ணிட்டு அவனை தீர்த்து கட்டிடணும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இதை செய்ய தவறு நீங்க, உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். எதிர்பார்த்தது கரெக்டா நடந்தது. ஒன்னே ஒன்ன தவிர, தப்பிச்சுக்கிட்டு போனவனை பிடிக்கிறது தவிர. டேய், ஒரு மோட்டா உருவம் சுவரையில குச்சிது, நான் பிடிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள என் கண்ணில ஓங்கி ஒரு குத்தி கலங்கியே போயிட்டேன். அதுக்குள்ள அந்த உருவம் மோட்டார் பைல ஏறி பறந்தே போயிடுச்சு. அட இடியட், அவனை கோட்டை விட்டுட்டியா? ஆறாவன்
வாங்கின உதையில மூளை கலங்கி ஒண்ணுமே தெரியாம நிக்கிறேன், போட்ட விட்டுட்டியான்னு கேக்குறேன். டேய், நீ மட்டும் என் நிலைமையில இருந்திருந்த இந்நேரம் நீ ஆளே. ஏதோ எனக்கு நல்ல பாடி, இதோட தப்பிச்சேன். போய் போய் ஒன்னு அங்க நிக்க வச்சு பாரு. அட்லீஸ்ட் அந்த மோட்டர் பைக் நம்பரையாவது பாத்தியா? அந்த அளவுக்கு மூளை இருந்தா உன் கூட நான் ஏன்டா துப்பு தொலைக்க வரேன்? நான் ஒண்ணும் பாக்கல, மோட்டர் பைக் சத்தம் மட்டும் கேட்டேன். படபட படபடனே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. அவனை மட்டும் நீ பிடிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். உன்ன முன்பக்கம் நிக்க வச்சுட்டு நான் பின்பக்கம் காவல் இருந்திருக்கணும். அப்ப வாசப்பக்கம் வந்து என்ன தாக்கி இருப்பான். என் ஜாதகம் அப்படி படபடபட. இவர் பெரிய ஜேம்ஸ் பாண்டே, இவர் போட்ட கணக்கு தப்பாது. டே, இனிமே உன் கூட வர நான் மறையல. ஆளை விடு. வர வர. மன்னிக்கணும், உங்களை பார்க்கணும் நாங்க ரெண்டு பேரும் வந்தப்ப சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு ஒரு ஆள் உங்க வீட்டு செவத்து தாண்டி உள்ள குளிச்சோம். உண்மையா? ஆமா சார். சார், இவ்வளவு தைரியமா உங்க வீட்டுக்குள்ள நுழையணும்டா, உங்க வீட்டு அமைப்பெல்லாம் நல்லா புரிஞ்சவனா தான் இருக்கணும் இல்லையா சார்? எனக்கு மேலும் மேலும் குழப்பங்கள் அதிகமாதே தவிர என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் யாரா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இவனுக்கு இதே வேலை, தலை எழுத்தா போச்சு. என்னடா என்னடா சும்மாடுறா? அவர்தான் குழப்பமா இருக்காருல்ல, கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட. சார், நீங்க கதவெல்லாம் இருக்க முடிக்கிட்டு நல்லா படுத்து தூங்க. அவன் மறுபடியும் வந்தானா உடனே எங்களுக்கு போன் பண்ணுங்க. இட்ஸ் ஆல் ரைட். டேய், வர போலாம். வீட்டுக்குள்ள போயிருக்கான், அவர் இல்லாம போகவே தப்பிச்சு பின்பக்கம் வந்திருக்கான். நான் நினைக்கிறேன் அதே ஆள் தான் நம்ம பேர்ல ஒரு கண் வச்சிருக்கான். அப்படின்னா அவன் தான் நம்ம ரூமுக்கு வந்து ஒட்டு கேட்டதும் கத்தியோட சீட்டு வச்சுட்டு போனதுங்கிறிய? சந்தேகம் இல்ல, அவனே தான். நான் ரொம்ப ஆராய்ஞ்சு யோஜனை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன், என் கணக்கு தப்பாது. பார்க்கவே வேண்டாம், உனக்கு கணக்கே தெரியாது. போடா ஐடியட், கண்டுபிடிச்சாராம். அன்னைக்கு ரூம்ல கத்தியும் சீட்டையும் வச்சது ஐயாடா. என்னது உண்மையா சொல்றேன்? ஆமாண்டா ஆமா. நீ துப்பு தொலைக்க வெளியில என்னையும் கூட்டிட்டு போறியா? எனக்கு பயமா இருந்துச்சு. உன்னை இதுல தலையிடாம செய்யறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சேன். இந்த கத்தியும் சீட்டையும் பார்த்தாவது நீ பயந்து வெளியே போக மாட்டேன்னு நினைச்சு உனக்கு தெரியாம அன்னைக்கு இத நான் தான் வச்சேன். இதையே உன்னால கண்டுபிடிக்க முடியல, பெரிய கொலகாரனை கண்டுபிடிக்க போறான். டேய், சத்தியம் பண்றா, இனிமே துப்பு தொலைக்க போறது இல்லன்னு. உன் குழப்பம் பெரிய குழப்பம். ஊனையை மடியில கட்டிக்கிட்டு சவுனம் பாக்குற கதை. நீ தைரியசாலியா இருந்தா ஏன்டா சவுனம் பாக்குற? என்ன விடப்பா, மேற்கொண்டு கன்ஃபியூஸ் பண்ணாத. இருந்தாலும் இதை என்னன்னு நான் கண்டுபிடிக்காம விட போறது இல்ல. ஒன்னு மட்டும் நிச்சயம், அவனா வந்து நான் தான் கொலகாரன்னு சொல்ற வரைக்கும் நம்மால கண்டுபிடிக்க முடியாது. இருக்கேன் அவனுக்கு பெரிய பெண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அப்பா, ஏ சீதாராமா, ஏ சீதாராமா, ஐயா ஜானகிராமா, உசுறு உசுறு பிள்ளை ஆடுது. அம்மா, கெட்டு வரும்போது அவ இப்படித்தான் செய்வான். அவசரப்படாதீங்க அப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ரமேஷ் உங்களை எப்படியும் காப்பாத்துறதா சொல்லிருக்காரு. நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அப்படி எந்த விமோசனம் இல்லைன்னா நீங்க சொல்றபடியே கேட்க. திருப்தி தானே? சீக்கிரமா வந்து இதுக்கு ஏதாவது முடிவு பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ,
போனை டச் பண்ணக்கூடாதுதான் சட்டம், பேசக்கூடாது சட்டம் இல்லையே. நான் இதை ஆச்சரியப்பட்டேன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துறாருங்க? ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து நாங்க மறைச்சிட்டோம். உங்களுக்கு இந்த கொலை விஷயத்தை போன் பண்ண மாதிரியே இந்த ஊர்ல இன்னும் மூணு சிவசாமிக்கு நாங்க போன் பண்ணிருக்கோம். ஊர்ல இருக்கிற அத்தனை சிவசாமிக்கும் போன் பண்ணிடக்கூடாது. அத்தனை பேரும் தப்பிச்சிருப்பாங்களே. உண்மைதானுங்க, எல்லாம் தேடி தேடித்தான் பார்த்தோம். நாலு சிவசாமிக்கு மேல கிடைக்கலீங்களே. ஐயோ, அலிபாபா 40 திருடங்கிற மாதிரி இருக்கு. கோடு போட்ட வீடு எதிராளிக்கு தெரிஞ்சிட போதுன்னு 40 வீட்டுக்கு கோட்டை எடுத்தாங்களா? அதே மாதிரில இருக்கு. நாலு பேருக்கு தான் சார் போன் பண்ணோம். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. அந்த நாலு பேர்ல நீங்க கொலை செய்யப்படாமல் இருக்கலாம் இல்லையா? கொலை செய்யவும் படலாம் இல்லையா? இந்த அவசரத்தை கூட்டு வர நான் நம்ப மாட்டேன். என்ன தன்னை கட்டுறதுக்கா இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் கூட வாங்க, மத்த மூணு சிவசாமியை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நேர கேட்டுக்கங்க. அவங்க கூடதான் போயிட்டு வாங்களேன். அறிவேகாது. அவங்களுக்கு வேணும்னா இங்க கூட்டிட்டு வந்து என் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண சொல்லு. இந்த பாரு ராமேஸ்வரா பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. என் பொண்ணு அந்த திராவகனுக்கு தான் உட்கார்ந்துருக்கீங்க. சீக்கிரமா போய் கூட்டிக்கிட்டு வாங்கல. ஆமாண்டா, டிலே பண்ணின மேலக்காரங்கெல்லாம் உள்ள வந்துருவாங்க. அப்புறம் அந்த ராகவனுக்கு ஓன் கையாலேயே அச்சத்தை போட முடியாது. போய் அந்த எழுத்தாளர் சிவசாமியும் கடத்தல் சிவசாமியும் கூட்டு வந்துரு. நான் அந்த பேக்டரி சிவசாமியை கூட்டு வந்துடுறேன். வர சார். நாலு சிவசாமியும் ஒன்னா சேரணுமா? வேற வழி இல்ல. இவர் வர மறுத்தாலும் இவரை தூக்கிக்கிட்டு போக ஏற்பாடு பண்ணிருக்கோம். வேண்டாங்க வேண்டாங்க, நானே வந்துருவேன். ஆனாங்க, ஒரு நாளைக்கு கூட என் ஒய்ஃபை விட்டு நான் பிரிஞ்சதே இல்லைங்க. லெக்கமன் சார், நீங்க தப்பா நினைக்க கூடாது. எ கிரேட் சான்சஸ் காலர் ஒன் சேட். நீங்க தமிழ்லயே சொல்லுங்களேன். தமிழ்ல தான் சொல்ல போறேன். சொல்லுங்க. டே மனிஷா, நீ செத்துடுற. அதுக்கப்புறம் உன் சடலத்தை பார்த்து உன் பெண்டாட்டி பயப்படுறான். அப்படி இருக்கும்போது உனக்கு ஏண்டா வீணா ஆசா பாசம் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாரான். எதுக்காக சொல்றேன், வாழ்க்கையை நீங்க பெருசா மதிக்க கூடாது. உங்க உயிர் உங்களுக்கு இல்லன்னு தைரியமா புறப்படுங்க. அப்புறம் தெய்வம் விட்ட வழி இந்தாங்க அட்ரஸ். 4 மணிக்குள்ள வந்துடணும். என்ன வந்துடுறேங்க? நீங்க போயிட்டு வரீல? அப்ப நான் வரேன். வரமா, போயிட்டு வாங்க. என்னங்க, உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் புருஷனுடைய சடலத்தை பார்த்து மனைவி பயப்படுவான்னு சொன்னாரு. ஆனா எனக்கு இப்பவே உங்களை பாக்குறதுக்கு பயமா இருக்குங்க. பயப்படாதே, இந்த பயத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டித்தான் ஆகணும். அதனால அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு நான் கட்டாயம் போயிட்டு தான் வரப்போறேன். கமல், அதுக்கு முன்னாலே என்னுடைய கடைசி ஆசையை நீ நிறைவேற்றணும். என்னங்க? பக்கத்துல வா. என்னது? ஆமா இல்ல, பின்னால நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவே. சரி சரி, கொஞ்சம் இருங்க.
நல்லா இருக்கு சார் நீங்க சொல்றது நான் இருக்கிற நிலமேல உங்க கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக நீங்க கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் நான் வர முடியுமா என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும் எதுக்கு சார் அனாவசியமா இதெல்லாம் வேண்டாம் சார் ஏன் கல்யாணத்துக்காக வர வேண்டாம் அது வேணா வரும்போது நடக்கட்டும் ஒரு உயிரை காப்பாத்த வர வேண்டாம் யார் செஞ்ச புண்ணியமோ நான் அந்த சதியை கேட்டு தொலைச்சேன் யார் செஞ்ச பாவமோ உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க கண்ணையே கட்டல அதே எஃபெக்ட் இது அப்படியே விட்டுறதா சார் நான் சொல்றது என்னன்னா அந்த சதிகாரங்க குறிப்பிட்ட நேரம் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு இந்த சமயத்திலயாவது நீங்க நாலு பேரும் ஒன்னா சந்திச்சு மனம் விட்டு பேசினீங்கன்னா மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு புரியுது சார் மிஸ்டர் ரமேஷ் நீங்க சொல்றது உங்களை பொறுத்த வரைக்கும் சரிதான் ஆனா இதனால எந்த விதமான பலன் ஏற்படும் எனக்கு தெரியல எந்த நிமிஷம் ஒவ்வொருத்தரும் ஆபத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரம் இந்த சமயத்துல எல்லாருமா ஒரே இடத்துல சேர்ந்து குழப்பத்தை அதிகமாக்க வேண்டாம் தான் எனக்கு படுது நீங்க அப்படி சொல்லக்கூடாது எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல ரொம்ப நம்பிக்கை இருக்கு இந்த நாலு பேர்ல நீங்க தான் நல்லா படிச்சவங்க தைரியசாலி செல்வந்தரும் கூட இந்த சந்தர்ப்பத்துல நீங்க ஒத்துழைக்கலனா என்ன சார் பிரயோஜனம் சாரி மிஸ்டர் எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல என்ன வற்புறுத்தாதீங்க இட்ஸ் ஆல் ரைட் நான் என்னமோ நல்ல எண்ணத்தோட தான் உங்க யாருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு இதுல தலையிட்டேன் என் ஃப்ரெண்ட் மட்டும் சொன்னா உனக்கு ஏண்ட அந்த தொல்லை அதுக்கு தான் போலீஸ்னு ஒன்னு இருக்கேன்னு சொன்னான் நான் என்னமோ பெருசா சாதிச்சிருந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து உண்மையை மறைச்சது எவ்வளவு பெரிய தவறுன்னு இப்பதான் உணர்றேன் நீங்க ஒத்துழைக்க மறக்கும் போது போலீஸ்க்கு போன் பண்றத தவிர வேற வழி இல்லை நான் வர்றேன் சார் ரமேஷ் இந்த மாதிரி சிக்கல பிரச்சனையில கொஞ்சம் கூட அவசரப்படக்கூடாது நான் என் அனுபவத்தை வச்சு சொல்றேன் எந்த விதமான உண்மையும் தெரியாம ஏன் போலீஸ்க்கு போகணும் அதுவும் தவிர நாலு பேரும் சேர்ந்து சந்திக்கிறதுனால நிச்சயமா பலன் ஏற்படும் நீங்க உறுதியா நம்புறதுனால உங்க ஆர்வத்தை நான் தடுக்க விரும்புறேன் நான் வர்றேன் நான் எதுக்காக சொல்றேன் நீங்க நாலு சிவசாமியை குழப்பிருந்து எப்படி இருக்கு தெரியுமா ஒரு உதாரணம் சொல்றேன் மனைவியை குடும்பப்படுத்துறது கேவலம் வேலைக்காரன் அடிச்சு கொள்றது பாவம் அதை விட குடிக்கிறத மேல முடிவு பண்ணாலும் ஒருத்தன் குடிச்சதுக்கு அப்புறம் போதையில மனைவியை துன்புறுத்தினானா அதை தடுக்க வந்த வேலைக்காரன் அடிச்சு கொண்டானா அந்த மாதிரி இருக்கு சார் நீங்க நல்லது நினைச்சு செஞ்ச இந்த முடிவு எக்ஸ்கியூஸ் மீ இப்ப நீங்க தண்ணி போட்டிருக்கீங்களா எதுக்கு சொல்றேன் தத்துவம் பேச வேண்டியதான் அதுக்கும் டைம் ஆனா உங்க பேர்லயும் தப்பு இல்ல ஏதோ ஒரு தத்துவம் ஸ்டாக்ல வச்சிருந்தீங்க பேட் டைம் நான் மாட்டிக்கிட்டேன் இட்ஸ் ஆல் ரைட் இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா எங்களுக்கு உதவியா நீங்க வருவீங்களான்னு வருவீங்களா என்ன யூ ஆர் கமிங் நான் மறுக்கல மிஸ்டர் என்னன்னு தான் பாத்துடுவோமே ஐ எம் ரெடி மன்னிக்கணும் பாஸ் உங்க உப்பத்தின்னு வளர்ந்த நடத்த பண்ணி கேளுங்க இந்த ஆள் நம்பி போகாதீங்க எனக்கு கூட ரொம்ப பயமா இருக்கு பாஸ் சுத்த போல பசங்க மன்னிக்கணும் ஏதோ வேகத்துல சொல்லிட்டேன் பேரதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் ஒண்ணு நிச்சயமா நடக்கத்தான் போகுது அதை பத்தி கவலைப்பட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய எந்த முடிவிலையும் நான் சம்பந்தப்பட தயார் அது என்னமாங்க அவரு கூப்பிட்ட உடனே இந்த இக்கட்ல இருந்து எப்படியாவது தப்பிக்க வழி ஏற்படுமோ நினைச்சுதாங்க நான் வந்தேன் நீங்க ஆயிரத்து சொல்லுங்க எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு எவன் ஒருத்தனுக்கு முருகபக்தி உண்டோ அவனை அசைக்கவே முடியாது வேல் உண்டு வினை இல்லை அப்படின்னா கிருஷ்ணபக்தி இருக்கிறவங்கள குழைக்கவே முடியாதா குழைக்கலாம் அந்த பிரச்சனை எதுக்குப்போ மேல நடக்க வேண்டியது என்னன்னு யோசனை பண்ணுவோம் அதிகாரங்க திட்டப்படி இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு எப்படி அவங்க திட்டப்படி நாளைக்குள்ள வந்தாங்க இல்லையா நீங்க நாலு பேரும் பாதுகாப்போட ஒரே இடத்துல இருந்தா பொருளாதாரங்க எந்த வீட்டுல திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யறாங்கிறத நானும் இவனும் போலீஸ் உதவியோட கண்டுபிடிக்கிறோம் கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பிடிக்கிறார் நம்ம ஃப்ரெண்டு நீங்க போலீஸோட அங்க போய் நிற்பீங்க அந்த நேரத்துல கொலையாளி வந்து கொலையை செய்துட்டு போவான் அப்படித்தானே வச்சு வேலையை முடிச்சு விடுங்க என்ன கொஞ்சம் அடி உதவ வாங்க வேண்டியது இருக்கும் கவலைப்படாதீங்க அதுக்கு வேணுமா நாம காசு கொடுத்துருவோம் நாளை வரைக்கும் பேசாம இருந்துட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்தா அப்ப என்ன செய்யறது உங்க ஆயுசில் ரெண்டு நாள் சேர்த்துக்குங்களேன் இத விளையாட்டா நினைக்காம நல்லா சிந்திச்சு முடிவுக்கு வர்றது நல்லது கரெக்ட் தம்பி சொல்றது நியாயம்தான் நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தங்கிட்டா ஒத்தருக்கு ஒத்தர் தைரியம் சொல்லிக்கலாம்ல ஏன் இப்படி செஞ்சா என்ன நம்ம அத்தனை பேர் இங்கே இருப்போமே என் வீட்டு செவர் இருக்கு பாரு உள்ள கரங்கல் இருக்கு ஒரு பய எட்டி பார்க்க முடியாது நம்ம அத்தனை பேர் இங்கே சமைச்சு சாப்பிட்டு உட்காந்துருக்கலாமே சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாங்க உள்ளேயே செல்ல மாட்டேங்குது வீட்டுல நாங்க ஏன் தங்கணும் எங்களுக்கு எல்லாம் வீடு வாசல் இல்ல அவங்க அவங்க செல்வாக்கு இடப்பட இதுவா நேரம் தற்காப்பா எங்க தங்க வேண்டியதானே நான் இருக்கேன் எல்லாரும் தைரியமா என் வீட்டுக்கு வாங்க வேண்டாம் சார் இதுவா இருந்தாலும் இந்த நாலு பேரும் தங்குறது நிச்சயமா உங்க வீட்டுல இல்ல பின்னால கசாப்பு கடை முன்னால பழைய சுடுகாரு பயமா இருக்கு சார் ஐயோ அப்ப ஒரு வேலை செய்யுமே நம்ம எல்லாரும் இங்கே இருப்போமே கஷ்டம் வந்தாலும் எல்லாருக்கும் வரட்டும் அட ஏயா இந்த வம்பு ஒரு பெரிய ஹோட்டல்ல நல்ல ரூமா பார்த்து எடுத்துக்கிட்டு எல்லாருமே அங்க தங்கிட்டா போச்சு
இந்த இடத்தை விட்டு வெளியே போகப்படாது. இந்த ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தாலும் நல்லா இருக்கும். ஹோட்டல்ல தங்குறதா நல்ல ஐடியா. நாலு பேர் நடமாடுறோம். ஆமா ஆமா கும்பலோட கும்பலா பலகாரத்துக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். பத்திரிகை சிவசாமி சாமி பத்திரிகை சிவசாமி சாமி எது இவர் எடுத்து இருக்க அடிச்சவல்ல எனக்கு என்னவோ ஹோட்டல்ல தங்குறதுனால வீண் பம்ப நாமே விலைக்கு வாங்குற மாதிரி தான் தோணுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒரு பைய கூட வரமாட்டோம். நாம கார்டன் வியூ ஹோட்டல்லயே தங்கிடுவோமே. அதுக்கு காம்பவுண்ட் வாலி செவரே இல்ல. அதுக்கு மங்களனி வாசு நல்லா இருக்கும். மகா மட்டமான ஹோட்டல். காபி அங்க நல்லாவே இருக்காதுயா. இப்ப உயிரை காப்பாத்துக்கிறது முக்கியமா காபி முக்கியமா? என்ன பொறுத்த வரைக்கும் உயிர் தான். பேசாம இம்பீரியல் ஹோட்டல்லே தங்கிடுவோமே. கரெக்ட். அங்கேயே தங்குவோம். எனக்கும் நல்ல பழக்கம். ரொம்ப சௌரியமா இருக்கும். இந்த விஷயத்துல மேற்கொண்டு எந்த வித குழப்பமும் வேண்டாம். நீங்க நாலு பேரும் இன்னைக்கு ராத்திரி 9 மணில இருந்து இம்பீரியல் ஹோட்டல்ல தங்குறீங்க. நாங்க உங்க குடும்பத்தை பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்துட்டு நானும் மூர்த்தியும் எங்க கடமையை செய்யறோம். இந்த முயற்சியில எப்படி வெற்றி அடையணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு வந்தாச்சு. உனக்கு ஆர்வம் இருக்கிறதுல என்னப்பா தெரியும்? அதானே அனுபவிக்கிறது நாங்க தானே. அவரா எங்களுக்கு மட்டும் என்னத்தா தலையெழுத்து? உங்க உயிரை காப்பாத்தணுங்கிறதானே உங்களுக்கு அபிப்பிராயம் இல்லாத சொல்லுங்க போயிடலாம். என்னைய ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு உங்க கூட வந்ததே தப்பா போச்சு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு வேண்டியது எப்பவும் அடுத்தது என்னங்கிறது தான். உயிர் அவ்வளவுதானே? நீங்களா ஹோட்டல் வர போறீங்களா இல்லையா? நம்ம குரூப்லயே ஐயா தான் ரொம்ப ரோஷக்காரர் போல இருக்கு. ஐயாவுக்கு எந்த ஊரோ? எங்க தாத்தா ராமநாதபுரம், அப்பா மதுரை ஜில்லா, நான் படிச்சு வளர்ந்ததெல்லாம் கோயில்பட்டு. என்ன கோயில்பட்டியா? ஐயோ நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லியா. இத பாருங்க, நமக்கு ஏற்பட இருக்கிற ஆபத்துல இருந்து புத்திசாலித்தனமா தப்பிக்க வேண்டிய கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இனிமே யாருக்கும் எந்த விதமான குழப்பமும் கூடாது. புறப்படலாமா? நான் ரெடி ஐயா. ஃபேமிலி எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். எனக்கு ஒண்ணுதான் ஐயா, ஃபேமிலிஸா இங்க கூட்டிட்டு வந்தாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சமைச்சு சாப்பிட்டு தொடையா இருப்பாங்களேன்னு சொன்னேன். அந்த கவலை எனக்கு இல்ல. அப்ப ஐயாவுக்கும் எனக்கு அதே மாதிரி தான். அப்ப நீங்க எல்லாரும் ஹோட்டலுக்கு போன உடனே போன் பண்ணுங்க. ஆக மத்த வேலைகளை கவனிக்கும். இவங்க எல்லாரும் போகட்டும். எனக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்குது. அதை முடிச்சிட்டு 10 நிமிஷத்துல நான் அங்க வந்துடுறேன். என்னாச்சு? ஆமா துணி இல்லையே. எனக்கு பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரத்துல மத்த 3 சிவசாமிகளோட இம்பீரியல் ஹோட்டல்ல போய் நான் தங்க போறேன். நம்ம திட்டத்துல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ராத்திரி ஒரு ஜீப்பையும் காரை எடுத்துட்டு நீங்க அங்க வந்துருங்க. நானும் அங்கேயே இருக்கிறதுனால திட்டத்தை சுலபமா முடிச்சிருவோம். ஓகே பாஸ். சரியா ராத்திரி 11 மணிக்கு வந்துடணும். மறந்துடாதீங்க. துப்பாக்கி எதுக்கு? ஒருவேளை நம்மையே சுட்டுருவானோ? நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ணல. சிவசாமியாரே, ஆள் இல்ல. அப்படி போய் ஆத்திக்குவேன். போய் எடுத்துக்கோ. என்னைய எடுத்து சொல்றீங்க? நான் மாட்டேன். நான் பேனா பிடிச்சாலே சும்மா கையை உதறும். நீங்க தான் பெரியவர், நீங்களே போய் எடுத்துருங்க. நான் எடுப்பேன். இந்த கை 2 நாளா கொஞ்சம் சுழுக்கு. பரவாயில்ல, 2 கையாலையும் எடுத்துங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, ஒன்னும் நடக்காது. போங்க, தைரியமா இருங்க. என்ன எடுக்க சொல்றீங்களா? முருக துப்பாக்கியதுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்களே, பட்டிக்குள்ள கடத்தல் சிவசாமி வீட்டுக்கு போறேன். நீ இந்த பயத்ரி சிவசாமி வீட்டுல இருந்து இன்னைக்கு ராத்திரி பூரா கண்காணிக்கணும். உனக்கு உதவிய 2-3 பேரை அனுப்புறேன். என்ன ஜாக்கிரதை.
அடிச்சுட்டு இவர் வீட்டுல தப்பிச்சுட்டு போனா. ஏய் ரமேஷ் அவனே தாண்டா. போய் ஒரு பிளேட் நிம்மதி கொண்டாய். அது ஒன்னால குடுக்க முடியாதப்பா. பேசாம போய் சொல்ல நீ. நைட் டூட்டி ரூம் சர்வீஸ். நான் வழக்கமா கேக்குறபடி கேட்டேன். நான் வரேன். அதே சமயம் கீழே இருந்து ரெண்டு மூணு கார் புறப்புற சத்தம் கேட்டது. முடியாத லைட்டை போட்டு பார்த்தா கார் கொலை செய்யப்பட்டு கிடக்குற. அவ்வளவுதான் சார் தெரியும். அப்போ நிச்சயமா அவங்களை அவன் தான் கொண்டு போயிருக்கணும். எங்க போயிருப்பான்? எங்க போயிருப்பான்? நீங்க வந்து ஊருக்கு வெளியே உங்களை காப்பாற்றக்கூடியவங்க யாருமே நெருங்க முடியாத ஒரு இடத்துல நீங்க போயிருக்கிறீங்க. உங்க மூணு பேருமே இந்த நிலையை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். உங்களுக்கு எனக்கு நேரடியா எந்த விதமான விரோதமும் இல்லாம இருக்கிறார். என்ன செய்ய விதிதான் உங்களுக்கு இந்த முடிவை கொடுத்திருக்கு. ஹோட்டல்ல தங்கின போதும் உங்க யாருக்கு எந்த கெடுதலும் செய்யணும்னு ஆசைப்படல. ஆனா என் வாழ்க்கை ரகசியங்களை அம்பலப்படுத்தின ஒருத்தனை ஹோட்டல்ல நான் கொலை செய்யறத நீங்க பாத்துக்கீங்க. அந்த ரகசியங்கள் இப்ப உங்க மூணு பேருக்கும் தெரியும். அந்த ரகசியங்கள் வெளியே யாருக்கும் தெரியாம புதைக்கப்படணும்னா உங்க தெரியாம நான் அழிக்கணும். உங்க யாரையும் நான் உயிரோட விட்டு வைக்க முடியாது. ஐயா
அழிக்கிறதுனால நீ தப்பிக்கலாம் நினைக்கிற, அதுதான் நடக்காது. நம்ம நாலு பேரும் ஹோட்டல்ல ஒரே ரூம்ல தங்கி இருந்தோம். நாளைக்கே போலீஸ்ல துப்பு தொலைக்கும் போது அங்க தங்கினது யார் யாருன்னு பார்க்கும்போது உன்னை கண்டுபிடிக்காமலா இருக்க போறாங்க? எங்களை போடுறதுனால உங்களுக்கு என்னங்க லாபம்? பாவத்துக்கு பாவம், தண்டனைக்கு தண்டனைங்க. அத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட முடியாது. இப்ப மணி 12, இன்னும் சரியா அரை மணி நேரத்துல இந்த இடத்துல ஒரு டைனமைட் வெடிக்கு. அந்த வெடியில இந்த இடமே தரமட்டமாயிடும். அதுல என்னுடைய ரகசியங்களும் புதஞ்சும். இந்த ஆளு கொலை செய்யணும்னு நினைச்சது நாம மூணு பேர் இல்ல, வேறத்தேங்கிறத இந்த ரமேஷ் பையன் புரிஞ்சுக்காம செஞ்ச குழப்பத்தை நினைச்சா வயிறு பத்தி எரியுதியா? பையன் கொஞ்சம் நேரத்துக்குள்ளது வீடு குழந்தை விட்டது. இந்த விபத்துல நாம நாலு பேருமே இறந்துட்டதாக பெரிய உலகம் நினைக்கும். ஆனா நாம மட்டும் இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு நான் வாழணும்னா நீங்க மூணு பேர் காப்பாத்தணும்னுச்சியோ அவங்களை கதவை திறந்து போய் காப்பாத்து. இந்த கொலகார பாவி பேரு சிவசாமி இல்ல, இவனோட உண்மையான பேர் சுந்தரம். இறந்து சிவசாமி அவர் தான் இவர் அணுவிக்கிற சொத்துக்களுக்கும் ஃபேக்டரிக்கும் சொந்தக்காரர். அவருடைய தகப்பனார் இறந்ததும் அந்த சொத்துக்களை ஏத்துக்க சிலோன்ல இருந்து இந்தியாவுக்கு அவர் புறப்படும் போது இந்த பாவி அவரை பிடிச்சு அவரை கொன்னுடும்படி என்கிட்ட ஒப்படைச்சான். ஆனா நான் ஏதோ மனசறிஞ்சு அவரை கொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். அவனை தீர்த்து கட்டியாச்சுங்கிற தைரியத்துல அந்த ஃபேக்டரி மேனேஜரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் தான் சிவசாமின்னு அத்தனை சொத்துக்களுக்கும் இவன் அதிபதி ஆயிட்டான். அந்த உண்மையான சிவசாமிக்கு சொந்தக்காரங்களோ அல்லது அவரை பார்த்தவங்களோ இந்த ஊர்ல யாருமே இல்லைங்கிறத இவன் பயன்படுத்திக்கிட்டான். இவனுக்கு எனக்கு மனத்தாங்கல் ஏற்பட்டுச்சு. இவன் மோசடியை அம்பலப்படுத்தணும்னு அந்த சிவசாமியை ஹோட்டல் இம்பீரியல்ல தங்க வச்சேன். அவருக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாது. அந்த உண்மையை நிரூபிக்க சில ஆதாரங்களை சேகரிக்க நினைச்சிட்டு இருந்தேன். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இவன் ஹோட்டல்ல இருந்த அந்த சிவசாமியை கொல்லத்தான் சதி செஞ்சிருக்கான். இதை புரிஞ்சுக்கா ரமேஷ் எல்லாத்தையும் குழப்பிட்டாரு. மூணு செகண்ட்ல தப்பிச்சோம். சிவசாமி புஸ்தக சிவசாமி வீடு பிடிச்ச சத்தத்தை கேட்டு எதுவும் கேட்கலையே ஐயா. வீடு பிடிச்ச சத்தத்தை கேட்டியான்னு தானே கேட்டேன். வீடு பிடிச்சா பின்ன வயரா வெடிச்சிச்சு. நல்ல ஆள் ஐயா. ஐயா இந்த மனுஷங்கிட்ட எதுவும் கேட்காதுங்க நாக்கு உள்ளே போச்சு. ஒரே பீதி, அதாவது பயம் பயம்.
என்னமோ விஷயம் புரிஞ்சிக்காம இப்படி பயந்திருக்க வேண்டியதில்லை. புதுமையான அனுபவம். என்னங்க அந்த சமயத்துல தம்பி ரமேஷ் வராம இருந்திருந்தது நாம எல்லாம் நிச்சயமா பொழிச்சிருக்கவே முடியாது. நான் கூட ஆரம்பத்துல தம்பியே தாறுமாறா பேசிவிட்டேன் மூளை இல்லாம. ஏங்க தெரிஞ்ச திருப்பி திருப்பி சொல்றீங்க, அதுவும் எல்லாரும் முன்னாடியும். ஏதோ என் மாங்கல்யம் கட்டி கடவுள் மாதிரி அவர் வந்து காப்பாத்தினாரு. நான் உங்களை எல்லாம் காப்பாத்தினேன்னு சொல்றத விட குழப்பிட்டேன்னு சொன்னா நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னாலதான நீங்க பறிச்சு போனீங்க பத்தி இப்ப என்ன, அதுக்காக நீயமா கவலைப்படுறேன். கவலைப்படலீங்க, ஞாபகப்படுத்துறாங்க. அவங்க பார்க்கல சந்திச்சாங்க, பேசினாங்க, உத்தர உத்தர காதலிச்சாங்க. அவங்க டியூட்டி அவங்க செஞ்சுட்டாங்க. இனிமே நீங்க உங்க டியூட்டியை செய்ய வேண்டியதானே. என்ன புரியுதா? புரியுது. ஜமாயிச்சிருவோம். என்ன பத்திரிக்கை சிவசாமி? ஐயோ இனிமே சிவசாமின்னு கூப்பிடாதீங்க. இப்ப என் பேரையே நான் மாத்திக்கிட்டேன். ராஜேந்திரன்